புதுயுகம் எஃப்எம் ஸ்டேஷனுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. இனியா இன்று வித் மீ ஆனந்தி அண்ட் சபரி. வணக்கம், குட் மார்னிங். குட் மார்னிங். சௌக்கியமா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கானது. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏன், என்னாச்சு உனக்கு? நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு இருக்கேன். என்னாச்சு? இல்லடா, நான் வந்து பொதுவா இப்ப ஒருத்தங்க வந்து பாக்குறவங்க ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு இப்படிதான் கேட்பேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? என்னாச்சு? நீ நல்லா இருக்கேன்னு சொல்ற வரைக்கும் கேட்டுட்டே தான் இருப்போம். இல்ல, எனக்கு கஷ்டமா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? இல்ல, கொஞ்சம் நல்லா இருக்கீங்களா இல்லையா? இந்த நல்லா இருக்கியா, நல்லா இருக்கியா அப்படிங்கிறியா? சீரியஸா? ஆனா வந்து பொதுவா நம்ம வந்து யார் வந்து நம்ம பார்த்தாலுமே அவங்க வந்து நல்லா இருக்காங்களா இல்லையா, இந்த சென்ஸ் அவங்க வந்து ஹாப்பியா இருக்காங்களா இல்ல, அவங்க லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கலாம் வந்து எல்லாமே வெளித்தோட்டத்தை வச்சா அவங்க கார் வச்சிருக்காங்க. என்னப்பா நீ என்ன கேட்ட? அவங்க பங்களால இருக்காங்க தெரியுமா இல்லையா? ரெட் கலர் சட்டை போட்டிருக்கான், அவன் சோகமா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சீரியஸ் எல்லாமே வெளித்தோட்டத்திலேயே இருக்கு. பட் வந்து வெளித்தோட்டத்துல லைட்டா அடிபட்டுச்சுனாலுமே வந்து நம்ம ரொம்ப என்ன சொல்றது, சஃபர் ஆகுறது வந்து ரொம்ப அதிகமா தான் இருக்கு. கண்டிப்பா. என்ன பார்த்தீங்கன்னா, எவ்வளவுதான் பெருசா வந்து நம்ம வீடு கட்டினாலும் அந்த வெளியில அந்த பெயிண்ட்ல லைட்டா ஒரு கரப்பட்டு வச்சுக்கோங்க, பாரு எப்படி இருக்கு, அந்த வீடே சரியில்லை அப்படின்றாங்க. அதே மாதிரி தான் நம்ம உடம்பும். நம்ம என்னதான் ஆரோக்கியமா இருந்தாலும் வெளியே நீ சொல்ற லைட்டா இங்க ஒரு தேம்பல் அப்படின்னு இருந்தா அவரு கொஞ்சம் பிரச்சனை அவருக்கு அப்படின்றாங்க. ஆமா, இத்தனை நல்லா இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா இந்த இடத்துல ஒரு பிம்பிள் வந்துச்சுங்க. திடீர்னு இந்த இடத்துல ஒரு பிம்பிள் வந்துச்சு உனக்கு? சீரியஸா? சோ அதனால வந்து அது ஒரு மாதிரி ஒரு டிஃபரெண்டான ஒரு கஷ்டம் வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம இத பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப வந்து சோரியாசிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கின் டிசீஸ் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, தேம்பல் மாதிரி இருக்கும், ஸ்கின் ஃபுல்லா வந்து ஏதோ ரேஷஸ் இருக்க மாதிரி இருக்கும் எல்லா பக்கமும். சோ அதனால வந்து நம்ம அவங்கள ஒரு மாதிரி பாக்குறோமோ இல்லையோ செகண்டரி, பட் அவங்களுக்குள்ளே ஒரு ஃபீல் இருக்கும் இல்லாச்சா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஸோ அந்த சோரியாசிஸ் அப்படிங்கிறது அப்படி என்ன துர்நோய், இது ஏன் வருது, அது எப்படி குணப்படுத்தலாம், அது ஏன் மற்றவங்களும் இப்படி பார்க்குறோம், இல்லை மற்றவங்களுக்கு அதை பற்றின அவேர்னஸ் இருக்கா இல்லை அப்படின்னு பற்றி பல விஷயங்கள் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓ, அதை பற்றி பேசுகிறாங்க. கெஸ்ட் வந்து அதை பார்த்துப்பாங்க. அடுத்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? எஸ். புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். முத்திரைகள் பலவும் கற்றுக்கொண்டு தினந்தோறும் நாம் ஆரோக்கிய வாழ்வை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது சமித்து முத்திரை என்ற வயிற்று உபாதைகளை சரி செய்யக்கூடிய எளிய, அதே சமயம் அதிக பலன்களை தரக்கூடிய ஒரு முத்திரை. இந்த முத்திரையை நீங்கள் செய்வதன் மூலமாக வயிற்று சம்பந்தமான நோய்கள், அதாவது வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வயிற்று உப்புசம், குடலில் வாயுகள் தங்குதல், இந்த மாதிரி பலவிதமான வயிற்று சம்பந்தமான நோய்களுக்கு எல்லாமே இந்த முத்திரை வந்து நல்ல உங்களுக்கு பலன் தரும். பொதுவாக நம்ம உணவு கட்டுப்பாடுகள் நிறைய வச்சுருப்போம். இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி நிறைய நமக்கு கட்டுப்பாடுகளை விதித்து கொண்டு இருப்போம். அந்த கட்டுப்பாடுகளினாலேயே நம்ம மனசு வந்து என்ன பண்ணுன்னா, சில சமயம் ஐயோ இதை சாப்பிட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு அசௌகரியத்தை உருவாக்கும். பொதுவாக நம்ம வந்து எதையுமே வந்து மனம்தான் காரணம். மனம் தெளிவாக இருந்துச்சுன்னா நம்ம எதை சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மனத்தில் நம்ம சில குறைபாடுகளையும் கட்டுப்பாடுகளையும் வைத்துக்கொண்டு நம்ம ஆசைக்கு சாப்பிட்டு விடுவோம். அது பார்த்திங்கன்னா தேவையில்லாத தொந்தரவுகளை உருவாக்கும். இந்த மாதிரியான தொந்தரவுகளிலிருந்து நம்ம உடம்பை பாதுகாத்து கொள்வதற்கு இந்த சமித்து முத்திரை மிகவும் உபயோகமாக இருக்கும். இந்த சமித்து முத்திரையின் மூலமாக மற்றொரு பலன் நமக்கு இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, வாய்ப்புண் மன அழுத்தத்தினாலும் மற்றபடியாக நமக்கு வேலை நிமித்தத்தினாலும் சரியான நேரத்திற்கு சாப்பிடாமல் இருப்பதனாலும் அதிக காரமாக சாப்பிடுவதனாலும் அதிக எண்ணெய் பொருட்களை சாப்பிடுவதனாலும் வயிற்றில் வந்து ஒரு மாதிரியான உப்புசம் உருவாகி வாய்ப்புண் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாய்ப்புண்ணுக்கும் இந்த முத்திரை நல்ல பலன் தரும். வாய்ப்புண்ணுக்கு பயன்படுத்தும் பொழுது ஞான முத்திரையோடு சேர்த்து பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து குணமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ இந்த சமித்து முத்திரை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், உங்களுடைய வலது கையில் எல்லா விரல்களையும் குமித்து சமான முத்திரை என்ற ஒரு முத்திரை இருக்கிறது. இந்த முத்திரையை வைத்து ஆள்காட்டி விரலை மட்டும் நீட்டிக்கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க, வலது கையில் சமான முத்திரை வைத்து ஆள்காட்டி விரலை மட்டும் நீட்டியிருக்கணும். இடது கையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மோதிர விரல் நுனியை மட்டும் தொட்டு, இது பிருத்திவி முத்திரை என்று சொல்லுவோம். இந்த ரெண்டு முத்திரை இப்படி சேர்த்து வச்சிங்கன்னா இதுக்கு பேர் சமித்து முத்திரை. நல்லா கவனிங்க, உங்களுடைய வலது கையில் விரல்களை குவித்து கொண்டு ஆள்காட்டி விரலை மட்டும் நீட்ட வேண்டும். இடது கையில் உங்களுடைய மோதிர விரலை மட்டும் தொட வேண்டும். மற்ற எல்லா விரல்களையும் நீட்டி வச்சுருக்கணும். விரல் நுனியில் லேசாக தொட்டிங்கன்னா போதும், ரொம்ப பல்ல கடிச்சிட்டு இறுக்கமாகலாம் பண்ண வேண்டியதில்லை. லேசாக கை வலிக்காமல் அந்த விரல் நுனியை தொட்டு உங்களுடைய அந்த மின் ஓட்டத்தையும் காந்த ஓட்டத்தையும் அந்த சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி இருக்கும். இந்த முத்திரைக்கு பெயர் சமித்து முத்திரை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பஞ்சபூத தத்துவங்கள் அப்படின்னு சொல்லி. நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு, இந்த ஐந்து தத்துவம். நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு. பெருவிரல் என்பது நெருப்பு. இப்போ இந்த தத்துவத்தினுடைய அடிப்படையில் சமான முத்திரை இந்த மாதிரி வைக்கணும். சமான முத்திரை வைத்து ஆள்காட்டி விரலை, அதே காற்றுத்தன்மையை மட்டும் இப்படி நீட்டிக்கணும். இடது கையில்
உங்களுடைய மண் தன்மை, அதாவது மோதிர விரலினுடைய நுனியை இப்படி தொட்டு வச்சிங்கன்னா இதுக்கு பேர் பிருத்திவி முதிரை. இப்போ இந்த இரண்டு முதிரையும் சேர்ந்து ஒரு புது முதிரையை உருவாக்கும். அந்த முதிரைக்கு பெயர் வந்து சமித்து முதிரை. இந்த முதிரையை நீங்கள் வந்து குறைந்தது 20 நிமிடம், அதிகபட்சமாக ஒரு 40 நிமிடம் வரைக்கும் ஒரே தடவையில் செய்யலாம். தேவைப்படும் பொழுது ஒரு 2-3 தடவை கூட ஒரு நாளைக்கு நம்ம அதை பயன்படுத்தலாம். இந்த முதிரையை பயன்படுத்துவதன் மூலமாக நம்மளுடைய வயிற்று பகுதியில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், வாய்ப்புண் மற்றும் அந்த சுவாச குழாய் என்று சொல்லக்கூடிய சுவாச குழாயில் ஏற்படக்கூடிய ஒரு மாதிரி புளிச்சை ஏப்பம் வர மாதிரி இருக்கக்கூடிய அந்த தன்மையெல்லாம் கூட உங்களுக்கு குறைஞ்சிரும். இந்த மாதிரி பலவிதமான முதிரைகள் இருந்தாலும் சரியான நேரத்தில் நம்ம அதை வந்து எந்த முதிரையை பயன்படுத்தணும்னு தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த முதிரைகளை எல்லாம் குறிப்பிடுத்து வைத்திருந்தால்தான் அது சாத்தியம். எல்லா முதிரைகளையுமே மறக்காமல் குறிப்பிடுத்து வைத்து கொள்ளுங்கள். விரல்களே மருத்துவர் என்ற இந்த சூத்திரங்கள் 108 வரிசையில் இன்று நாம் பார்த்தது சமித்து முதிரை. பேர் மறந்துடக்கூடாது, அதே சமயத்தில் அதனுடைய முதிரையினுடைய செயல் விளக்கத்தையும் மறந்துடக்கூடாது. சரியாக நாம் அனைத்தையும் ஞாபகப்படுத்தி நம்மளுடைய நோய்களை தீர்த்து கொள்வோம். மறக்காமல் மற்றவர்களுக்கும் அதை கற்றுக் கொடுப்போம். அப்போ தான் நமக்கு மறக்காமல் இருக்கும். புரியுதுங்களா? இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பல முதிரைகளையும் கற்றுக்கொண்டு வரும் இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு வளமும் நலமும் இயற்கையாகவே அமைந்திட வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தினதானே இப்படி ஒரு முத்திரையை பார்க்கறதுனால என்னமோ என்னன்னு தெரியல, எனக்கு அந்த டேவே சூப்பராக இருக்கானந்தி. இது பார்க்கறதுனால மட்டும்தான் ஒரு டே சூப்பராக இருக்கா, வேற எந்த காரணமும் இல்லையா? அப்படி கிடையாது, நம்ம எபிசோடு ஃபுல்லாக பார்க்கறதுனால இருந்தாலும் இந்த முத்திரை வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், பங்கு வைக்குதா? நல்ல பங்கு வகிக்குதா லைஃப்ல அது? ஓகே, நல்லாவே டே ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? இந்த விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. புதுயுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதுயுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்டிருக்கீங்க இனியவை என்ற பத்னி ஆனந்தி அண்ட் சபரி. ஒரு பக்கம் எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க வந்து கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுனால உங்க ஸ்கின்னுக்கு எல்லாம் கெடுதல் அப்படிங்க. பட் உங்க ஸ்கின்னுக்கு மட்டும் கெடுதல் கிடையாது, நீங்க யூஸ் பண்ணிட்டு அதை கீழே போகும்போது மறுபடியும் அது வந்து மண்ணுக்கும் கெடுதல் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் உடலுக்கும் கேடு, அதே மாதிரி மண்ணுக்கும் கேடு. சூப்பர்ல, இப்படி இப்படி வருது இல்ல? ஆமா, நீ இருக்கிறதுனால உனக்கு நீ நல்லது பண்ற இல்ல, அல்லது வளர்த்த வந்து கெடுக்காம இல்லடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அதனால அதுக்காகவே வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மாறுங்க மாறுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் நேச்சுரல் பத்தி நமக்கு எவ்வளவு தெரியும்? எனக்கு சத்தியமா நேச்சுரோபதி பத்தி அவ்வளவா தெரியாது. ஓகே, அப்ப அவங்க சொல்றதை பார்த்தலாம். கண்டிப்பா. நம்ம உடம்புல 5 விதமான காற்றுகள் இருக்கிறதா நம்ம யோகிகள் சொல்றாங்க. அதாவது பிராணவாயு, உதானவாயு, சமானவாயு, வியானவாயு அண்ட் அபானவாயு. உள்ள போகக்கூடிய காற்று வெளியில் போய் அபான வாயுவாக வெளியில் தள்ளி நமக்கு எந்த கழிவுகள் வெளியேறப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாயு பிரியும். இப்போ மலம் கழியறதாகட்டும், சிறுநீர் கழியறதாகட்டும், அல்லது நம்மளுடைய உதிரம் கழியறதாகட்டும், பெண்களுக்கு வந்து உதிரம் கழியறதாகட்டும், அந்த சமயத்திலும் ஒரு காற்று பிரிஞ்சு இந்த மாற்றம் ஏற்படுறதை உணர முடியும். ஸோ இந்த கழிவுகள் வெளியில் தள்ளுறதுக்கு அபான வாயு தான் ஆதாரமாக இருக்குது. இந்த அபான வாயு சரியாக தன்னோட கழிவுகளை வெளியில் தள்ளிடுச்சு அப்படின்னம்னா அடுத்து வரக்கூடிய உதான வாயு, வியான வாயு, சமான வாயு இதெல்லாமே வந்து சரியான நிலையில் இருக்கும். இந்த மூணும் நல்லா இருக்குது அப்படின்னா மேலே வரக்கூடிய பிராணவாயு முழுமையாக இருக்கும். ஸோ இந்த பிராணவாயு நம்மளுடைய மூளைப்பகுதியையும் மற்ற இயக்கங்களையும் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய தலைப்பகுதியும் கவனிச்சுட்டு இருக்கு. ஸோ அபானவாயு முழுமையாக வெளியில் தள்ளப்பட்டு மற்ற வாயுக்கள் சரியான அளவில் இருக்கிறப்போ நமது மூளையானது சரியாக வேலை செய்யும். அப்போ நம்மளுடைய திங்கிங் கெப்பாசிட்டி என்றைக்குமே வந்து ஒரு ரைட் பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் நல்ல விஷயங்களாக நம்ம திங்க் பண்ணுவோம். அந்த நம்மளுடைய யோசிக்கிற தன்மையானது க்ரியேட்டிவாக இருக்கும், சமுதாயத்துக்கும் உபயோகமாக இருக்கும். ஆனால் அதே இது அபான வாயு முழுமையாக வெளியில் தள்ளலை, அந்த வாயுவானது உடம்புல தங்கிடுச்சு அப்படின்னம்னா அதுவே அந்த கெட்ட வாயுவோட தன்மை என்னென்னா மேல் நோக்கி வர்றது. ஸோ அந்த தன்மை வந்து மேலே வர்றப்போ மற்ற வாயுக்களையும் வீஷியேட் பண்ணி அதை கெடுத்து பிராணவாயு வந்து அபான வாயுவாக மாறும். ஸோ இந்த கெட்ட வாயு நம்மளுடைய மூளைப்பகுதியில் போய் சென்றடைகிறப்போ மூளையுடைய செயல்பாடு குறைஞ்சு எப்பவுமே ஒரு பாரமாக இருக்கிறதையும் தலை வலியாக இருக்கிறதையும் தவறான ஒரு திங்கிங் கெப்பாசிட்டியாக நம்ம அது டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய யோசிக்கிற தன்மையும் வந்து வேறு வேறு மாதிரியாக இருக்கும். அதனால் நல்ல காற்று உள்ளே சென்று நம்மளுடைய எண்ணங்களும் சரியான எண்ணங்களாக மாற்றுறதுக்கு இந்த காற்று ரொம்ப முக்கியமாக இருக்குது. காலையில் கிடைக்கக்கூடிய காற்று ஓசோன் மாலிகுல்ஸாக இருக்கிறப்போ அதோடைய அடர் வந்து ஆக்சிஜனோடைய பிராணனுடைய அளவு அடர் வந்து அதிகமாக இருக்கும். அதே நேரம் போக போக புற உதா கதிர்கள் வர வர இந்த காற்றோட தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பர்ஃப்யூம்ஸ் ஆர் டியோடரண்ட்ஸ் இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னம்னா சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய காற்றை அது உட்கிரகிச்சிட்டு தான் அந்த வாசனையை கொடுக்குது. அப்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய பர்ஃப்யூம்ஸ் பிராண வாயுவை வந்து எடுத்துட்டு அபான வாயுவாக இருக்குது. ஸோ நம்மளை சுற்றி வந்து ஒரு அபான வாயு ஒரு வளையத்தை நம்ம ஏற்படுத்திக்கிறோம். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னம்னா நம்ம உடம்புக்கு கழிவு காற்றை கொடுக்க ஆரம்பிக்குது.
ஸோ இதனாலையும் உடம்பானது கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய காற்றுடைய பிராணத்தன்மையை இழக்க ஆரம்பிக்குது. இன்னும் இதுக்கு அடிஷனலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய பவுடர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னம்னா, அதெல்லாமே ஒரு சிமெண்ட் மாதிரி, ஒரு நுண் சிமெண்ட் மாதிரி தான், ஒரு நுண் துவாரங்களில் போய் அந்த பவுடர்ஸ் வந்து அடைப்பு ஏற்படுத்துறதுனால தோல் துவாரம் வந்து சுவாசிக்கிற தன்மையை இழந்துருது. ஸோ இதன் மூலமாக தோல் வழியாக ஏற்படக்கூடிய சுவாசமும் தடைபட்டுருது. ஸோ இதையெல்லாம் நம்ம தவிர்த்து இயற்கையான முறையில் நம்மளை வந்து அழகுப்படுத்திக்கலாம். இயற்கையான நறுமண ஊட்டிகளை பயன்படுத்துறது மூலமாக இந்த நல்ல காற்றை நம்ம சுவாசிக்கிறதுக்கு ஒரு வழிவகை ஏற்படுத்திக்கலாம். உடல் இயக்கத்துக்கும் ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது. அதனால் காற்று தான் நம்மளுடைய முதல் உணவாக இருக்கிறதுனால இந்த நல்ல காற்றான காலையில் நேர காற்றை நம்ம சுவாசிப்போம். மௌன விரதம் இருப்போம், நல்லா தண்ணி குடிப்போம், கிறிஸ்பி திங்ஸை அவாய்ட் பண்ணுவோம், தோசை அந்த மாதிரி மொறுமொறுமான பொருட்களை அவாய்ட் பண்ணுவோம், நிறைய பழங்கள் சாப்பிடுவோம். நிறைய பழங்கள் சாப்பிட்றப்போ இந்த காற்றோட தேவையானது குறைவாக ஏற்படும். ஏன்னா பழங்களையே அதீதமான பிராணவாயு இருக்குது, நல்ல தண்ணி இருக்குது. நீங்கள் பழங்கள் சாப்பிட்றப்போ அதிகமாக வந்து நம்ம தண்ணி குடிக்கணும்னு தோணாது, நம்மளுடைய கழிவுகளும் முழுமையாக வெளியேறும். அதுக்கு வந்து அபான வாயு அது வந்து உதவி செய்யும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கடைப்பிடித்து காற்றை ப்ரிசர்வ் பண்ணுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நேச்சர் அப்படின்னாலே ஒரு அழகான விஷயம் தான் ஆனந்தி. ஏன்னா நேச்சருக்கு வந்து ஒரு சப்ஸ்டியூட் எதுவுமே கிடையாது. என்ன தான் வந்து நம்ம மாறி மாறி நம்ம வந்து நேச்சருக்கு ஏற்ற போராடணும், நேச்சர் நேச்சர் தான். ஃபார் எக்ஸாம்பிள், சீகக்காய் தான் வந்து சீவக்காய் பொடிலாம் தெரியுமா, அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கா, கடலாமாய் மூஞ்சுக்கு இதெல்லாம் தான் அப்படி, அதெல்லாம் தான் சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு தலைக்கு வந்து முன்னாடி ஒன்று போடணுமா, அது குளிக்கிறப்போ ஒன்று போடணுமா, குளிச்சதுக்கு அப்புறம் ஒன்று போடணுமா, வெளியேறப்போ ஒரு ஸ்ப்ரே அடிக்கணுமா, வாரம் இவ்வளோலாம் இருக்குது. ஆமாம், நம்மளுக்கு எப்படி சப்ஸ்டியூட் கிடையாது, அதே மாதிரி இயற்கைக்கும் சப்ஸ்டியூட் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயத்தை சொல்லிட்டு ஒரு பிரேக் எடுத்துடலாமா? ஓகே, புதுயுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை என்று. வெல்கம் பேக், புதுயுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டிருக்கீங்க இனியவை என்று வித்மி ஆனந்தி அண்ட் சபரி. ரொம்ப சோம்பதியாக இருக்கும், இருந்தாலும் நம்ம வந்து ஹெல்த் ரொம்ப கான்சியஸாக இருக்கும் வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு பழம் வந்து சோலை அந்த மாதிரி இடத்துக்குலாம் போய் பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி சாப் பண்ணி சாப் பண்ணி சாப்பிடு, மிச்சமான ஃப்ரூட் எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி ஒரு பேக்கெட்ல பிடிச்சிருக்கோம். அப்படி இல்லை, ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் கூட நீ வந்து இப்போ நீ ஒன்று மாம்பழம் தான் வாங்கன்னு போற, ஓகேவா, ஃபுல் ரூபாய்க்கும் நீ வந்து மாம்பழத்தையும் வாங்குறதுக்கு அதே ரூபாய்க்கு வந்து நிறைய பழங்களை சாப் பண்ணி ஒன்றா வச்சிருப்பாங்க தெரியுமா, அப்படி வர சரியா அந்த மாதிரி பேக் பண்ணி வாங்கிட்டு அப்படின்னு இருக்கேன். அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம புதுச்சேரி சரவணன் சார் சொல்லப்படுற வந்து. ஆமா, என்னன்னு சொல்லிடுற, ஓகே, என்னன்னா திராட்சை, ஆரஞ்சு, ஆரஞ்சு மாதுளை, மாதுளை இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டா, ஆமா போடு கூடா, போட்டேன். அப்புறம் வந்து எலுமிச்சை, எலுமிச்சை, ஆமா, ஓகே, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணா வந்து அற்புத பானம் தயாராகுமாவே, அற்புத பானம் பாத்துடலாமா? ஓகே, கேட்றோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு அற்புத பானம். எப்படி செய்யலாம்னு முடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். வெள்ளை திராட்சை, ஆரஞ்சு சாறு, மாதுளை முத்துக்கள், தேன்பால் அல்லது வெள்ளைப்பாகு, பூண்டு பொடியாக நினைக்கிறது, இஞ்சி துருவியது, எலுமிச்சை சாறு, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல இது ஏன் அற்புத பானம் அப்படின்னு சொன்னோம்னா, எந்த பழச்சாறுலையும் நம்ம இது வரைக்கும் இஞ்சி பூண்டுலாம் கலக்க மாட்டோம். இப்போ பழச்சாறில் இஞ்சி பூண்டு கலக்கிறோம், எலுமிச்சை சாறும் கலக்கிறோம். ஏன்னா எதுவும் கெட்டு போகக்கூடிய பழம் கிடையாது, இது ஏன் கலக்கிறோம் அப்படின்றது பார்க்கும். முதல்ல திராட்சை போடுகிறோம், வேண்டாலும் திராட்சை போடுகிறோம். இதை எலுமிச்சை சாறு கலக்கும்போது நம்ம உடலுக்கு தேவையான வகையில் இந்த மூலக்கூறுகளை உடச்சி கொடுக்குது. அப்போ உடலுக்கு ஏற்ற வகையில் போகும்போது குளுக்கோஸாக மாறிப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இஞ்சி பூண்டு போடும்போது செரிமானத்துக்கும் சேர்த்து பயன்படும். அப்போ செரிமானத்துக்கு தேவையான 33% சக்தியை நம்ம சக்தி பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிறோம். அப்போ செரிமானம் வேலை செய்யாமல் இருக்கிறதால குறைந்த உணவில் அதிகமாக சக்தி வந்து கிடைக்க செய்யுது, ரொம்ப சீக்கிரமாக செரிமானப்பட்டு ரொம்ப நல்ல சக்தி கொடுக்குது. அதுதான் இந்த உணவு இப்படி பயன்படுத்தும். ரெண்டு பல்லு பூண்டு போதும், சும்மா கொஞ்சம் இஞ்சி போதும். இது வந்து ஒரு ஃப்ளேவர் தான் இதில் வரணும். இதில் வந்து அதிகமாக வந்து அந்த திக்கான காரம்லாம் தேவையில்லை, ஃப்ளேவர் தான் வரணும். அந்த ஃப்ளேவரை அந்த வேலை செய்யும். ஏன்னா பழமையும் ஈஸியாக செய்யக்கூடிய குளுக்கோஸ் உள்ளது. குளுக்கோஸ் கூட இஞ்சி பூண்டு சேர்ந்து போகும்போது அந்த செரிமானத்துக்கு தேவையான சக்தி தேவைப்படாமே அது வந்து செரித்து நம்ம வந்து சக்தியை கொடுக்கும். அதுதான் அது பண்ணுறோம். ஓகே, ஆரஞ்சு சாறு, மாதுளை முத்துக்கள், தேவையான மாதுளை முத்துக்கள் போட்டுக்கலாம். இதை நம்ம வடிகட்டியும் கொடுக்கலாம், வடிகட்டாமையும் கொடுக்கலாம். சீட்லெஸ் கிரேப்ஸ்னால் வடிகட்டாமல் தாராளமாக கொடுக்கலாம். மாதுளம்பழம் விதை வந்து அரைக்கிறதால எந்த விதமான கெடுதலோ இதுவோ கிடையாது. அதனால் மாதுளம்பழம் விதைகளை அரைச்சி சாப்பிட்லாம். நல்லது ரொம்ப கொஞ்சம் தேன்பால் ஊற்றிக்கிறோம், கொஞ்சமாக எலுமிச்சி சாறு கலந்துக்கிறோம். காரணம்னா இதுக்கு எலுமிச்சி சாறு அவசியம் கிடையாது. இந்த எலுமிச்சி சாறு என்ன பண்ணுதுன்னா, இந்த மூலக்குறலை உடச்சி நம்ம உடலுக்கு ஏற்ற வகையில் தரதால தான் இந்த எலுமிச்சி சாறு கலந்துக்கிறோம். மற்றபடி சுவை கொடுத்ததெல்லாம் இல்லை, கொஞ்சமே எலுமிச்சி சாறு கலந்துக்கிறோம். ஒரு அரை மூடி இல்லை அளவு கலந்த போதும். தண்ணி வேணால் கடைசியில் ஊற்றிக்கலாம், இருந்தால் இல்லை தண்ணி பழம் அதிகமாக இருந்த பட்சத்தில் தண்ணி இப்போ கூட ஊற்றிக்கலாம்.
இது வந்து பிளண்ட் தான் பண்ண போகிறோம், அரைக்க போகிறது இல்லை. இந்த சார்கள் மட்டும்தான் ஃப்ளஷ் ஃப்ளஷை மட்டும்தான் எடுக்க போகிறோம். முதல்ல ஐஸ் பீட்டரில் பண்ணி அப்புறமா அரைச்சிக்கலாம். நம்ம இனிப்புக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ எது தேவையோ அது தகுந்த மாதிரி நம்ம தேன் பாலோ இல்லை தேனோ மற்றபடி அதுக்கப்புறமா கலந்துடலாம். ஃபைனலாக இப்போ வந்து இது மட்டும் வட்டி கட்டிக்கலாம். இந்த பானத்தோட பேர் வைக்கும்போது தெரிஞ்சிருக்கும் அற்புத பானம்னு. ஏன்னா இந்த சுவை வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து சாப்பிடாத ஒரு மாற்று சுவையில் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சுவை தெரியாத ஒரு சுவையில் இருக்கும். நிறைய பழங்கள்லாம் கலந்துருக்கும். இந்த காம்பினேஷன் வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம செஞ்ச எந்த உணவுலையுமே இந்த சுவை வராது. அதனால தான் இந்த சுவை உள்ள உணவு தரும். இது ரொம்ப நல்ல உணவு. இது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம எந்த பழத்தை செஞ்சுனா அவங்கள கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுவையும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி பானம்லாம் வித்தியாசமான சுவையில் கொடுக்கும்போது விரும்பி குடிப்பாங்க, அடுத்தடுத்து கேட்பாங்க. அப்போ ரிப்பீட்டடாக கேட்கும்போது இத்தனை பழங்களும் உடனே உள்ளே போகும். மாதுளம் பழத்தில் ரத்த சோகை நீக்கும். அது மாதிரி நிறைய விஷயம் உண்டு மாதுளம் பழத்தில். அதுமாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளே போகும்போது குழந்தைங்க ஆரோக்கியமாக வளருவாங்க. அப்போ வித்தியாசமான சுவை உள்ள பானத்தை தயாரித்து கொடுத்து நம்ம தயாராக இருந்தால் போதும். குழந்தைங்க எப்பவுமே குடிக்கிறது தயாராகிறாங்க. எந்த வித்தியாசமான சுவையாக இருந்தாலும் நல்ல உணவாக தான் குழந்தைங்க சாப்பிட தயாராகிறாங்க. நம்ம தான் செஞ்சு கொடுக்க தயாராகணும். அதுதான் இப்போ எளிமையாக சொல்லித்தரோம். வேற ஒரு நல்ல சுவையான பானத்தோடு அடுத்த நிலையில் சந்திக்கலாம். நன்றி. அற்புத பானம். அதாவது நான் நார்மலாக நிறைய சேலம் சாப்பிட்ருக்கேன்ப்பா. அதில் இந்த இஞ்சி பூண்டு போட்டு அப்படியே லெமனை போட்டு சாப்பிட்டா இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இன்றைக்கி தான் தெரியுது பாருங்க. பொதுவாக நம்ம என்ன பண்ணணும், இருக்கிற பழத்தி உள்ளே போட்டு அது வந்து பெருசாக செய்யணும், அதுதான் சேலட் அப்படின்றோம். இல்லைனா அதில் வந்து இந்த மிக்சிலாம் போட்டு ஏய் பார்த்தேன் மிக்சி ஜூஸ் அப்படின்றோம். இதெல்லாம் எங்கள் வீட்டில் மிச்சம் போது எல்லாத்தையும் போட்டு ஒரு ஜூஸ் கொடுத்துருவேன். ஆமாம். ஆனால் அதுலேயும் வந்து அவன் எக்ஸ்ட்ரா போட்டால் வந்து இப்படி ஒரு அற்புதமான பானம் வரும் என்றால் அதையும் நம்ம தவிர்க்கணும். கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் வீட்டுக்கு போனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அற்புத பானம் தயார் செய்ய போகிறேன். ஆனால் நீ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம டாக்டர் வராங்க. நம்ம டாக்டர் வந்து இன்றைக்கி இந்த சொரியாசிஸ் பற்றி பல விஷயங்களும் சொல்லப்பார். பிகாஸ் இன்றைக்கி வந்து சொரியாசிஸ் அவேர்னஸ் மந்த், இதை பற்றி தான் பேச போகிறோம். சொரியாசிஸ்னால் என்னன்னு தெரியாமல் அது நம்ம கிண்டல் எதுவுமே பண்ணக்கூடாது. தவிர அதை பற்றி நம்ம வந்து எதுவும் பெருசாக கமெண்ட்டும் கொடுத்துருக்கூடாது. ஸோ அதனால் என்னங்கிறது டாக்டரே வந்து சொல்லிடுறோம். ஓகே, ஒரு பிரேக் போயிடலாமா? புதுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதுயுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க இனியாவை இன்று வித் மீ ஆனந்தி அண்ட் சப்ரி. இன்றைக்கி வந்து நம்ம நிறைய விஷயங்கள் இந்த சொரியாசிஸ் பற்றி பேச போகிறோம். பிகாஸ் இது வந்து சொரியாசிஸ் அவேர்னஸ் மந்த். ஓகே ஓகே. ஆனால் இதை பற்றி பேசுறதுக்காக சூப்பரான கெஸ்ட் வந்திருக்காங்க. ஒன்லி நீ இன்டர்வியூ கொடுத்துறேன். யா, இன்றைக்கி வந்து நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் ஸ்வேதா ராகுல் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம். ஓகே மேம், சொரியாசிஸ்னா என்ன, இது எதனால் வருது மேம்? சொரியாசிஸ் ஆக்சுவலி நீங்கள் டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் அ இம்யூன் மீடியேட்டட் இன்ஃப்ளமேட்ரி டிஸார்டர். இது என்ன இம்யூன் மீடியேட்டட்னா, சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு தன்னெதிர்ப்பு நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தட் இஸ் ஸ்டில் அ கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூ. சொரியாசிஸில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின், அதாவது நம்ம அப்பர் லேயர் ஆஃப் ஸ்கின் வந்து எபிடர்மிஸ் அப்படின்னு பேர் அதுக்கு. அது வந்து ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப அதிகமாக உற்பத்தி ஆகுது. அதுதான் வந்து ஆக்சுவலி சொரியாசிஸோட பேஸ் உங்களுக்கு. நார்மலி ஸ்கின் வில் டேக் ஒரு 28 to 30 days, அதாவது அடி லேயர் மேலே வந்து ஷெட் ஆகிறதுக்கு ஒரு 30 நாள் ஆகும். இதுவே சொரியாசிஸில் 3-5 நாள்குள்ளே நடந்துருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வந்து ஸ்கின் வந்து கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் ஆகி ஷெட் ஆகிறதும் அதிகமாக ஷெட் ஆகிறது தான் சொரியாசிஸோட பேசிக் பெத்தாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா. திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் அ இம்யூன் டிசீஸ். இது ஏதாவது ஒரு தன்னெதிர்ப்புன்னு சொல்ல முடியாது, பட் எதிர்ப்பு இருக்கிற அந்த நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து இட் இஸ் அஃபெக்டட் இன் திஸ் பர்டிகுலர் டிசீஸ். ஓகே ஓகே. பட் இது எந்த ஏஜ் குரூப்பில் இது வருது டாக்டர்? நார்மலி பார்த்தீங்கன்னா தே கால் இட் அ பைமோடல், அதாவது ரெண்டு ஏஜ் குரூப்பில் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸில் வந்து சொரியாசிஸ் கேன் கம். ஒன்று வந்து 15 to 20-25 years, அதுதான் வந்து ஃபஸ்ட் ஏஜ் குரூப். தி அதர் ஒன் இஸ் 60 years and above 50 to 60 years. பட் இன் இண்டியன் ஸ்டடீஸ்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பீப்புள் கெட் சொரியாசிஸ் 30 to 40 year, அதுதான் வந்து உங்களுக்கு ஏஜ் பிராக்கெட் வேர் சொரியாசிஸ் டெவலப்ஸ் உங்களுக்கு. ஓகே ஓகே. இது யார் யாருக்கெல்லாம் இது வர வாய்ப்பு இருக்கு மேம்? சொரியாசிஸ் வர யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு? இது ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம். அது கண்டிப்பாக ஜெனட்டிக் ப்ராப்ளம் தான். அதாவது நம்ம வந்து நம்ம முற்றோர்கள் எப்படி வந்து நம்மளுக்கு உங்கள் தலையெழுத்து அப்படின்னு காமனாக சொல்கிறோம் இல்லையா, உங்கள் தலையெழுத்துன்னு கிடையாது. அந்த தலையெழுத்துங்கிறது நம்ம ஜெனட்டிக் கோடில் எழுதியிருக்கிறது தான். தட் இஸ் வாட் எவ்ரிபடி சேஸ் இப்போது மீன்ஸ் வென் தே சே இப்போ வந்து உங்களுக்கு உங்கள் தலையெழுத்து சொரியாசிஸ் உங்கள் தலையெழுத்து அப்படின்றது. சி வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நம்ம ஜீன்ஸில் வந்து குரோமோசோம்ஸ்னு இருக்கும் உங்களுக்கு. அதாவது அந்த குரோமோசோமில் 6வது குரோமோசோம் 6ல் ஒரு பர்டிகுலர் பகுதி, அது பேர் வந்து உங்களுக்கு HLA-6 அப்படின்னு சொல்கிறது. அந்த பகுதி HLA-6CW6 அந்த பகுதி தான் வந்து உங்களுக்கு சொரியாசிஸோட சசப்டபிலிட்டி ஜீன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த ஜீன் இருக்கிறவங்களுக்கு ஜென்ரலி தே ஹேவ் அ மோர் ஆஃப் அ டெண்டன்சி. யாருக்கு சொரியாசிஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம புரியறதுக்கு வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் தெர் ஆர் 2 types of groups of சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ், டைப் 1 அண்ட் டைப் 2. டைப் 1ங்கிறது வந்து
பீப்புள் ஹூ ஹாவ் அ ஜெனட்டிக் ப்ரெடிலெக்ஷன் ஆர் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் சோரியாசிஸ் இருக்கிறவங்களுக்கு 40 வயசுக்கு முன்னே வந்துடும். 75% ஆஃப் த சோரியாசிஸ் பாப்புலேஷன் இந்த குரூப்பில் தான் இருப்பாங்க. டைப் டூங்கிறது நோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அட் ஆல், பட் அவங்களுக்கு இண்டிபெண்ட்டாக இட் ஸ்டார்ட்ஸ் சோரியாசிஸ். இவங்களுக்கு வந்து யூஸ்வலி 40 இயர்ஸ் அண்ட் அபவ் இருக்கும். இவங்க வந்து தே ஃபார்ம் த ரெஸ்ட் ஆஃப் த குரூப் ஆஃப் சோரியாசிஸ் 25%. ஸோ வென் சில பேர் வந்து பேஷண்ட்ஸ் வந்து கேட்கும்போது என்ன கேட்பாங்கன்னா, மேடம் ஃபேமிலியில் யாருக்குமே இல்லை, ஏன் எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னுட்டு. ஸோ நீங்கள் வந்து யூ வில் ஃபாலோ இந்த குரூப் டூ, விச் கம்ஸ் அ லிட்டில் லேட்டர் இன் லைஃப். உங்களுக்கு ஏன்னா இப்போ பொதுவாக ஸ்கின் டிசீஸ் அப்படின்னா எல்லாரும் பயப்படுது. ஒரு இடத்துல வந்தாலுமே தே ஃபீல் வெரி ஸ்கேட். அப்படி இருக்கும்போது இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிறது எந்த பார்ட் ஆஃப் ஸ்கின்ல வரும், அண்ட் இது வந்து ஸ்ப்ரெடபிளா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. சோரியாசிஸ் எஸ் இட் இஸ் டெஃபினெட்லி அ ஸ்ப்ரெடபிள் டிசீஸ். அதாவது ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு கண்டிப்பாக போகும். காமனாக சோரியாசிஸ் வர ஏரியாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வாட் வி கால் த கிளாசிக் சோரியாசிஸ் ஆர் த கிளாசிக்கல் சோரியாசிஸ். தலையிலேருந்து கால் வரைக்கும்னு சொல்லணும்னா ஸ்கேல்ப். ஸ்கேல்பில் வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா சில பேருக்கு வந்து செதில் செதிலாக விடுற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஸ்கேல்பில் வந்து சோரியாசிஸ் வரலாம் இண்டிபெண்ட் ஆஃப் எனி அதர் ஏரியா. அதாவது ஸ்கேல்பில் மாத்திரமே சில பேருக்கு இருக்கிறது உண்டு. மிச்ச ஏரியாஸ்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஏரியாஸ் வந்து நம்ம மூட்டு பகுதி, அதாவது எல்போஸ் அண்ட் கால் மூட்டு, நீஸ் இந்த ஏரியாவில் வந்து வெளிப்பகுதி எக்ஸ்டென்சார் சர்ஃபேஸ்னு சொல்கிற ஏரியாஸ் வந்து, அதாவது வெளிப்பகுதி ஆஃப் த எல்போஸ் அண்ட் த நீஸ் அரவுண்ட் தி அம்பிளிக்கஸ் வந்து உங்களுக்கு தொப்புளை சுற்றி வரது, அண்ட் ஆல்சோ கையில் வந்து வெளிப்பகுதிகள் அண்ட் கால்லையுமே வந்து ஃப்ரண்ட் ஆர் த ஷின்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஃப்ரண்ட் ஆஃப் தி லோவர் லெக்ஸ். இது தவிர வந்து அனதர் ஏரியா விச் இஸ் வெரி காமன்லி அஃபெக்டடுங்கிறது பாதங்கள், கால் பாதம் கைப்பாதம், பாம்ஸ் அண்ட் சோல்ஸ் ஆர் ஆல்சோ அஃபெக்டட். அடி முதுகு அதாவது லோவர் பேக் ஏரியாஸ் கேன் ஆல்சோ பி அஃபெக்டட் இன் சோரியாசிஸ். இது எல்லாம் தவிர நெயிலுங்கிறது இஸ் அ செப்பரேட் என்டிட்டி. நெயில் சோரியாசிஸ் மாத்திரம் இருக்கிறவங்க கூட இருக்காங்க, பட் யூஸ்வலி வந்து வென் சோரியாசிஸ் இஸ் வெரி எக்ஸ்டென்சிவ், நிறைய சோரியாசிஸ் இருக்கும்போது நெயில் இன்வால்மெண்ட்டும் சேர்த்து இருக்கிறது உண்டு. தட் கேன் பி இன் த ஃபார்ம் ஆஃப் சின்ன பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நெயிலில் சின்ன வந்து குழி மாறி இருக்கும், மல்டிபிள் குழி இருக்கிறது நெயிலில் இருக்கலாம். இல்லை நெயில் வந்து கலர் மாறி போய் செவப்பாக மாறுறதோ, இல்லைனா வந்து ஒயிட்டாக மாறுறதோ, இல்லைனா என்டையர் நெயிலே வந்து விழுந்துறதும் இருக்கலாம், கிரம்பிள் ஆகி விழுந்துடலாம், பொடி பொடியாக பொடி ஆயிடுறதும் இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ தீஸ் ஆர் த ஏரியாஸ் ஜென்ரலி இன்வால்வ் இன் சோரியாசிஸ். ஓகே ஓகே மேம், ஏற்கனவே ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க சோரியாசிஸில். இது வரப்போகிறதுக்கு என்னென்ன சிம்டம்லாம் இருக்குது மேம், அதை அப்படியே பார்த்துட்டா நம்ம அதை முன்னாடியே தடுக்கிறதுக்கான ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அதாவது வந்து சர்டன் ஃபியூ திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்ப் சோரியாசிஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு, அவங்களுக்கு பீப்புள் ஏதாவது ஸ்கேல்ப் சோரியாசிஸ்ங்கிறது ஒரு ஸ்பெக்ட்ரம். இனிஷியலி வந்து நம்ம டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வெறும் சும்மா பொடுகு லைட்டாக ஆரம்பிக்கிறது உண்டு. இதுவே வந்து ரொம்ப அதிகமாக லார்ஜ் அந்த விழுற ஸ்கின், அதாவது உதிர்ற ஸ்கின் வந்து ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அதை, அந்த ஸ்கேலே கொஞ்சம் ரொம்ப அதிகமாக பெருசாக இருந்து கொஞ்சம் ட்ரை ஸ்கேல், அதாவது வந்து உங்களுக்கு ஃபிஷ் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய உதிர்றது இருக்குது, ஆர் ரெட்னஸ் ரெட் ரெட்டாக வந்து உங்களுக்கு சர்டன் ஏரியாஸ் இன்வால்வ் ஆகுது, இல்லைனா முடி அதாவது ஹேர் லைனுக்கு கீழே ஸ்ப்ரெட் ஆகி இது வரைக்கும் வந்து வருது அப்படிங்கும்போது யூ நோ தட் இட் இஸ் மோர் ஆன் லைன்ஸ் ஆஃப் சோரியாசிஸ் ராதர் தன் டேண்ட்ரஃப் உங்களுக்கு. அதர் தன் தட் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஃபோட்டோ சென்சிட்டிவ் லைட் இரப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது லைட் அலர்ஜி. இந்த லைட் அலர்ஜி சில ஸ்டடீஸில் வந்து தே ஹவ் செட் தட் இட் கேன் பி அ ஃபோர் ரன்னர் ஆர் ப்ரிகர்சர் ஆஃப் சோரியாசிஸ், அதுவும் இருக்குது உங்களுக்கு. தி தேர்ட் திங் இஸ் சில்ட்ரன், குழந்தைங்க வந்து வென் தெர் இஸ் அ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் சோரியாசிஸ் பேரண்ட்ஸில், ஒபீஸ் கிட்ஸ் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்து ட்ரங்கல் ஒபிசிட்டி அதாவது வந்து வயத்து பகுதியை சுற்றி இருக்கிற ஒபிசிட்டி அப்டாமினல் ஃபேட் அதிகமாக இருக்கிற குழந்தைங்களுக்கு தே டூ டென் டு வர்த் சோரியாசிஸ். ஸோ இட் இஸ் குட் டு கீப் அ செக் ஆன் சில்ட்ரன் லைக் திஸ். உள்ளிருந்து வந்து வர நம்ம எதிர்ப்பு சிஸ்டம் வந்து ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் வரது உங்களுக்கு. ஸோ ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு மாத்திரம் போடுறதுனால இட் வில் நாட் ஸ்டாப் your psoriasis. In fact, that is one way to differentiate between a, just a dandruff and a psoriatic disease. உங்களுக்கு அதாவது dandruff to psoriasis is a spectrum. இது ஒரு end, அது இன்னொரு end. When it becomes very severe, then it tends towards more of a psoriatic etiology. உங்களுக்கு ஓகே ஓகே மேம், இப்போ இதே மாதிரி டேண்ட்ரஃப் மாதிரி எனக்கு அப்போ கேட்குறப்ப தான் எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது, ஏன்னா இப்போ இந்த சீசனல் சேஞ்செலாம் நடக்குதுல்ல மேம், அதுக்கும் நம்ம இந்த சோரியாசிஸ்க்கும் சம்மந்தம் இருக்கா, அதனால நிறைய எஃபெக்டர்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. சீசனல் சேஞ்சஸ் டூ மேக் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வின்டர் சீசன்ஸில் வந்து சோரியாசிஸ் வந்து வில் பிகம் வெரி சிவியர் ஆர் த பேஷன்ஸ் பிகம் வெரி சிம்டமேட்டிக். ஏன் அப்படின்னா ட்ரைனஸ் இஸ் ஒன் திங் விச் டென்ஸ் டு அக்ரவேட் த டிசீஸ் ஆல்சோ.
பட் விண்டர் தவிர பார்த்தீங்கன்னா சில பேர் எஸ்பெஷலி பட் ஆனால் மோர் ஆஃப் த யூரோப்பியன் டிசன்ஸில் ரொம்ப ஃபேராக இருக்கிறவங்க வந்து ஆர் ஈவன் நம்ம கண்ட்ரியில் சில பேர் கூட சன்னில் போயிட்டு ரொம்ப எக்ஸசிவ் சன்னில் சன்பர்ன் ஆனாங்கன்னா அந்த ஏரியாஸில் சோரியாசிஸ் டெவலப் ஆகிறதும் உண்டு. திஸ் இஸ் கால்ட் த கூப்னஸ் ஃபினாமினன். இந்த கூப்னஸ்ங்கிறது இட் இஸ் அ பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சர்டன் டிசீசஸ் இன்க்ளூடிங் சோரியாசிஸ். அதாவது எனி ஏரியா விச் அதாவது அடிபடுது, சப்போஸ் ஒரு ஏரியாவில் ஸ்க்ராச் பண்ணிடுறோம், இல்லைனா ஒரு ஏரியாவில் சன்பர்ன் ஆகிடுது, இல்லைனா அடிபடுது, ஐ மீன் எனி அதர் பேர்ன் ஆகுது அப்படிங்கும்போது அந்த ஏரியா மேலே சோரியாசிஸ் வில் அக்கர். எங்கெல்லாம் அடிபடுதோ அந்த ஏரியாஸில், அதாவது ட்ராமா இருக்கிற ஏரியாஸில் வந்து சோரியாசிஸ் அக்கர்ஸ். ஸோ வந்து அது ட்ராமா எப்படி வேணால் இருக்கலாம், நான் சொன்ன மாதிரி சன்னாக இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு கெமிக்கல் பேர்னாக இருக்கலாம், இல்லை வந்து மெக்கானிக்கலாக அடிபடலாம். ஸோ இந்த ஏரியாஸில் சோரியாசிஸ் வர்றது காமன். சீசனில் விண்டர் சீசன் இஸ் வில் அக்ரவேட் சோரியாசிஸ் ஜென்ரலி. ஓகே. பட் இந்த சோரியாசிஸ்க்கான எக்ஸாமினேஷன் டெஸ்ட் அப்புறம் அந்த டயக்னோசிஸ் அதை பற்றியும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். சி, சோரியாசிஸ் வந்து ப்ரைமரிலி வந்து இட் இஸ் அ டயக்னோசிஸ், கிளினிக்கல் டயக்னோசிஸ் உங்களுக்கு. அது தவிர வந்து அ குட் கிளினிஷியன் வில் டெஃபினெட்லி ஃபைண்ட் அவுட் சோரியாசிஸ், ஏன்னா இட் இஸ் குவைட் அ டிபிக்கல் டிசீஸ் உங்களுக்கு. பட் சர்டன் கேசஸில் வந்து வி டூ ஹாவ் அ லிட்டில் பிட் ஆஃப் அ டயக்னோஸ்டிக் டைலம், அதாவது இதுவாக இருக்கலாமா இல்லை இட் கேன் மிமிக் இன்னொரு டிசீஸ். அப்படி இருக்கும்போது அ ஸ்கின் பயோப்சி, அதாவது ஒரு தோலில் ஒரு பகுதியை வெட்டி எடுத்து அதை வந்து பரிசோதனைக்கு அனுப்பி அண்டர் த மைக்ரோஸ்கோப் பார்த்து வி கிவ் அ பயோப்சி ஆர் ஹிஸ்டோபெத்தாலஜி ரிப்போர்ட். தட் ஹெல்ப்ஸ். தட் இஸ் த ஒன் டெஸ்ட் விச் யூ கேன் டெஃபினெட்லி டூ. மிச்ச டெஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் பர்டெய்னிங் டு சோரியாசிஸ், ஒரு டயக்னோசிஸ்க்காக சொல்கிறேன் நான். மிச்ச டெஸ்ட் அப்படின்னா சோரியாசிஸோடு சேர்ந்து வர அதர் டிசீசஸ். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு உங்கள் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கலாம், இல்லைனா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் உங்களுக்கு. அதனால் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்காக யூ மைட் நீட் டு டூ அதர் பிளட் டெஸ்ட் ஆல்சோ. உங்கள் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ், இதெல்லாமே பார்க்கறது பெட்டர். இப்பெல்லாம் வந்து எல்லாம் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல நடக்கிற எந்த ஒரு மாற்றங்களும் வந்து அதிகமாக கவனிக்கிறதே இல்லை. மேபி அதனால கூட நிறைய நோய்களை வந்து இனிஷியல் ஸ்டேஜ் நம்ம பார்க்காமலே விட்டுறோம் அப்படிங்கிறது உண்மைதான் இல்லையா? ஆமாம், இது வந்தாலும் இவ்வளோ தானே, இது என்ன பண்ண போகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரெண்டு டேப்லெட் போட்டு சரியாருன்னு என் ஃப்ரெண்டே வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துற வேண்டியது. ஆமாம், இப்படி தானே, வேறு ஒரு டேப்லெட் கிடையாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு டேப்லெட் இருக்கும், அது சாப்பிட்றதுக்கு மாதிரி போட்டுக்கோ, ரெட் கலர் டேப்லெட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போட்டுக்கோ, இது சரியாயிரும் அப்படின்னு நீங்களே ஒரு ரெமடியை கொடுத்துருது. ஆமாம், இது மிட்டாய் மாதிரி சொல்லிட்டு இருக்கேங்க சார், ஒரு டவுட்டே வந்துடும் இல்லை. இருந்தாலுமே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாட் சோரியாசிஸ் மட்டும் கிடையாது, எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே இந்த மெடிக்கேஷன் அப்படிங்கிறது, செல்ஃப் மெடிக்கேஷன் ரொம்ப பயங்கரமான விஷயம் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இன்னும் எப்படி ரொம்ப டீட்டெயிலாகவும் பேசிட்டு இருக்கோம். சின்ன பிரேக்கமாக பார்க்கலாம். புதுயுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க இனியவை என்ற வித் சபரியா ஆனந்தி. ஓகே ஆனந்தி, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சோரியாசிஸ் அவேர்னஸ் மந்த் நிறையா பேசிகிட்டு இருக்கோம்ல சோரியாசிஸ் பற்றி. ஆமாம், அதாவது நம்ம சோரியாசிஸ் பற்றி அதிகமாக இப்போ தான் பேசுகிறோம் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு தெரியும் போது கூட நமக்கு வந்து அந்தளவுக்கு அதை பற்றி விஷயங்கள் தெரியல. பட் நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நமக்கு அதிகமாக இருந்தது. நம்ம கூட இப்போதைக்கு டாக்டர் ஸ்வேதா ராகுல் இருக்காங்க, அவங்க வந்து சோரியாசிஸ் பற்றி பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். பொதுவாகவே நம்ம ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஜனங்களாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாத்தையுமே விட்டுருவாங்க, பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம், ஒரு ட்ரீட்மெண்ட்டே எடுக்காமல். சரியா, இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன மேம், அப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்காம விட்டவங்களோட விளைவெல்லாம் என்ன? சி, ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் வேரியஸ் கிரேட்ஸ். மோஸ்ட் பீப்பிள், அதாவது 60% ஆஃப் த சோரியாசிஸ் பாப்புலேஷன் வில் பி இந்த மைல்ட் டு மாடரேட் டிசீஸ் உங்களுக்கு. அரவுண்ட் ஒரு 20% ஆஃப் த பாடி சர்ஃபேஸ் ஏரியா ஆர் லெஸர் வில் பி இன்வால்வ் உங்களுக்கு. ஸோ அப்போ என்னன்னு பாடி சர்ஃபேஸ் ஏரியானா வாட் ஐ மீன் இஸ் எத்தனை பகுதி, அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் த பாடி இஸ் இன்வால்வ் வித் சோரியாசிஸ், எவ்வளோ அளவு கவர் ஆயிருக்குன்றது. ஸோ மைல் டிசீஸாக இருக்குது இல்லை மாடரேட் டிசீஸாக இருக்குது அப்படின்னா வி கேன் கண்ட்ரோல் இட் ஒன்லி வித் ஆயின்மெண்ட்ஸ் அண்ட் க்ரீம்ஸ், இதை வச்சே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். The first step to psoriasis management will be moisturizing, obviously. You have to keep the area moistured and that will really help with symptoms. உமே வந்து நல்லா உங்களுக்கு அந்த itching or burning, all of that will reduce with moisturizing the areas. The second thing what we can use is steroid ointments are used along with something called salicylic acid. Salicylic acid-னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற செதில் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து ஷெட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும் உங்களுக்கு. ஸோ அந்த இருக்கிற அந்த எக்ஸசிவ் ஸ்கின்னை வந்து இட் வில் ஸ்டார்ட் ஷெட்டிங். அண்ட் ஆல்சோ வந்து இந்த ஸ்டீராய்டுங்கிறது வந்து அந்த இன்ஃப்ளமேஷன் சொன்னேன் அடியில் இருக்கிற வந்து ப்ராப்ளமை வந்து இட் வில் ஸ்டார்ட் டிக்ரீஸிங் தி இன்ஃப்ளமேஷன். ஸோ தீஸ் க்ரீம்ஸ் ஆர் காமன்லி கிவன். அதர் தன் தட் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி, விட்டமின் டி அனலாக்ஸ் அப்படின்னு சொல்கிறது கால்சிபோட்ரையால் அப்படிங்கிறதும் இட் இஸ் கிவன் இன் த ஃபார்ம் ஆஃப் ஆயின்மெண்ட்ஸ். அதர் மொடாலிட்டிஸ் ஆஃப் தெரப்பி வாட் வி கிவ் ஃபார் சோரியாசிஸ் இஸ் சம்திங் கால்டு ஃபோட்டோ தெரப்பி. திஸ் இஸ் அ வெரி யூஸ்ஃபுல் தெரப்பி. ஃபோட்டோ தெரப்பிங்கிறது இப்போது யூவி லைட்டில் வேரியஸ் ஸ்பெக்ட்ரம்ஸ் இருக்குது, யூவிஏ இருக்குது, யூவிபி இருக்குது. இது ரெண்டியுமே ஏதர் யூவிஏ அலோன் ஆர் யூவிபி அலோன் கேன் பி கிவன் அஸ் ட்ரீட்மெண்ட். நேரோ பேண்ட் யூவிபி அப்படிங்கிறது இன்னொன்று. நேரோ பேண்டுனா வந்து என்னென்னா வேவ் லென்த் 311 to 313 வேவ் லென்த்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் வேவ் லென்த்தில் இருக்கிற லைட் பேர் நேரோ பேண்ட் யூவிபி.
இது வந்து உங்களுக்கு ஒரு சேம்பர் மாதிரி இருக்கும், அதாவது ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி இருக்கும். இன்சைட் விச் த பேஷண்ட் வந்து நின்றுட்டு அந்த டியூப் லைட்ஸ், ஃபிலிப்ஸ் TL01 டியூப் லைட்ஸ் ஆர் யூஸ் டு கிவ் த வேவ்லென்த். அந்த வேவ்லென்த்தில் லைட் வந்து ஃபுல் பாடியிலையுமே படுது. சில்ட்ரன் வித் சோரியாசிஸ்க்கு திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஆல்சோ வித் அடல்ட் சோரியாசிஸ்லையுமே வந்து இட் இஸ் அ வெரி யூஸ்ஃபுல் மோட் ஆஃப் தெரப்பி. இட் கேன் பி கம்பைன்ட் வித் அதர் ஆயின்மெண்ட்ஸ், ஒர்க்ஸ் வெரி வெல். திஸ் ஹஸ் டு பி டேக்கன் அட்லீஸ்ட் 2 to 3 times a week. And we have to take it for at least 6 months minimum for any kind of changes to happen உங்களுக்கு. Other than that, இதுக்கும் மேலே, அதாவது ரொம்ப சிவியராக இருக்க டிசீஸ், இட்ஸ் நாட் கெட்டிங் கண்ட்ரோல் வித் ஜஸ்ட் ஆயின்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா, வில் ஹாவ் டு கோ ஃபார் ஓரல் ட்ரக்ஸ். நான் வாட் இஸ் தி ஓரல் ட்ரக் ஃபார் சோரியாசிஸ்னா மீத்தோட்ரெக்ஸேட் அப்படிங்கிற ஒரு ட்ரக் தான் அது. மீத்தோட்ரெக்ஸேட் அப்படிங்கிறது இட் இஸ் சம்திங் விச் வில் சப்ரஸ் த இம்யூன் சிஸ்டம். அதர் ட்ரக்ஸ் லைக் சைக்ளோஸ்போரின் அப்படின்னு அதர் ட்ரக்ஸ் ஆர் தேர் விச் வில் ஆல்சோ சப்ரஸ் த இம்யூன் சிஸ்டம் அண்ட் சப்ரஸ் சோரியாசிஸ் ஆப்வியஸ்லி. ரெட்டினாய்ட்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ விட்டமின் ஏ ஓட அனலாக், ஒரு விட்டமின் ஏலேருந்து டிரைவ் ஆகிற ஒரு ட்ரக். அதுவுமே வந்து இந்த சோரியாசிஸோட எல்லா அந்த எக்ஸஸ் ஸ்கின் ஃபார்மேஷன் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். ஃபைனலி இது எல்லாமே வந்து இப்போ த லேட்டஸ்ட் இன் சோரியாசிஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலாஜிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த பயாலாஜிக்கல்ஸ் இங்கே இப்போ மீத்தோட்ரெக்ஸைட் சைக்ளோஸ்போர்ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து சப்ரஸ் பண்ணுற ட்ரக்ஸ். இது வந்து ஓவரால் இம்யூனிட்டியை ஜென்ரலி இட் சப்ரஸஸ். பட் இந்த பயாலாஜிக்கல்ஸுங்கிறது சர்ட்டன் ஸ்டெப்ஸ் இன் சோரியாசிஸோட பாத்வேயில் இருக்கிற சர்ட்டன் ஸ்டெப்ஸை வந்து டார்கெட் பண்ணி இட் வில் டிக்ரீஸ் இட். நான் இதில் வந்து உங்களுக்கு டிஎன்எஃப் ஆல்ஃபா அப்படின்னு ஒரு மாலிக்யூல் இஸ் இன்வால்வ் இந்த பெத்தோஜெனிசஸ் ஆஃப் சோரியாசிஸ். இது ஏன் வருதுன்னா, அந்த டிஎன்எஃப் ஆல்ஃபாங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால வருது பாடியில். ஸோ இந்த டிஎன்எஃப் ஆல்ஃபாவை டார்கெட் பண்ணுற மாலிக்யூல்ஸ் வந்து நிறைய இருக்குது இப்போது. லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் அடாலிமோமேப், இன்ஃப்ளெக்ஸிமேப், அந்த மாதிரி நிறைய இன்ஜெக்டபிள் ட்ரக்ஸ் விச் வில் பி கிவன் ஒன்ஸ் அ வீக் ஆர் ஒன்ஸ் இன் 2 weeks ஆர் ஒன்ஸ் அ மந்த் லேட்லி. அதெல்லாமே வந்து இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சோரியாசிஸ் ரைட் நவ் பயாலாஜிக்கல்ஸ். நவ் இப்போ வந்து நம்ம வென் வி டாக்கிங் அபவுட் ட்ரீட்மெண்ட், ஒன் திங் ஐ வுட் லைக் டு மென்ஷன் இஸ் மீத்தோட்ரெக்ஸேட். திஸ் பர்டிகுலர் ட்ரக் ஹஸ் பின் யூஸ்ட் ஃபார் அ வெரி லாங் டைம் டு கண்ட்ரோல் சோரியாசிஸ். லேட்லி வாட் இஸ் ஹேப்பனிங், நான் நிறைய பேஷன்ஸ் இன்ஃபேக்ட் வந்து லாஸ்ட் 6 months ஐ ஹவ் சீன் 3 cases ஆஃப் மீத்தோட்ரெக்ஸேட் ஓவர் டோஸ். வாட் பீப்புள் ஆர் டூயிங் இஸ் தே ஆர் செல்ஃப் ட்ரீட்டிங் தெம் செல்ஸ் வித் மீத்தோட்ரெக்ஸேட். பக்கத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சோரியாசிஸ் இருக்குது போடுறாங்க நல்லா இருக்குது, தே வுட் ஹவ் கான் டு அ டாக்டர் அண்ட் பின் அண்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் போட்டுட்ருப்பாங்க, நம்மளும் போடலாம் அப்படின்னுட்டு பீப்புள் ஸ்டார்ட் ஓவர் டோசிங் தெம் செல்ஃப். மீத்தோட்ரெக்ஸேட் ஜென்ரலி வந்து தெர் இஸ் அ ப்ரோட்டோகால், ஒன்ஸ் அ வீக் யூஸ்வலி ஆர் 2 days a week தான் வந்து வி ஜென்ரலி கிவ் மீத்தோட்ரெக்ஸேட். நவ் பீப்புள் ஸ்டார்ட் டேக்கிங் இட் எவ்ரிடே, டெய்லி மீத்தோட்ரெக்ஸேட் சாப்பிட்றது கம்ப்ளீட்டாக இம்யூனிட்டியை சப்ரஸ் பண்ணி நம்ம பிளட்டில் இருக்கிற எல்லா காம்போனன்ஸையும் குறைச்சிடும் அது இஃப் டேக்கன் எவ்ரிடே. So, it should be only under prescription, under the guidance of a specialist that you should be taking methotrexate. This is one thing which I would like to say in this show because it's very important. You know, I have seen 3 cases now. One, my last patient was so bad, his platelet count was 5,000. Okay? 5,000 oda vandhaar. Platelet koraya koraya bleeding manifestations jaasthi aayidum. Vai fulla bleeding oda vandhaar avaru. So, please be aware that methotrexate should be taken only under prescription. So, don't self-treat yourself for psoriasis. Please go to your consultant, your specialist and get treated for it. Okay. So, it's completely curable abdingra vishayam vandhu psoriasis la unda? Your psoriasis is not a curable disease, it is a controllable disease. இப்போ சுகர் ஃபார் டயபெட்டிஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்க, ஒன்ஸ் யூர் டயபெட்டிக் யூ ஹாவ் அ சர்டன் டெண்டன்சி, அதாவது வந்து உங்கள் இன்சுலின் லெவல்ஸ் கம்மியாக இருக்கலாம் அதிகமாக இருக்கலாம் பட் யூஆர் டயபெட்டிக் ஸ்டில். ஸோ யூ கேன் கீப் இட் அண்டர் கண்ட்ரோல். அதே மாதிரி தான் சோரியாசிஸ் கேன் பி கெப்ட் அண்டர் கண்ட்ரோல். அ பர்சன் வந்து இப்போ ட்ரீட் பண்ணுறோன்னா கம்ப்ளீட்லி தே மே பிகம் நார்மல். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிட்டு 10 years லேட்டர் தே மே டெவலப் சோரியாசிஸ் அகேன். ஸோ அதனால் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க இம்யூன் சிஸ்டம் எப்படி இருக்குது, அவங்க ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எப்படி இருக்குது, அவங்க சுற்றுப்புற சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து சோரியாசிஸ் இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ். ஸோ இட் இஸ் நாட் யூ கேன் நாட் சே தட் ஒன்ஸ் யூ ஆர் டன் வித் சோரியாசிஸ் அவ்வளோதான் லைஃப் ஃபுல்லாக வந்து சோரியாசிஸ் வராதுன்னு கிடையாது. கண்ட்ரோலில் கண்டிப்பாக வச்சுக்கலாம் நம்ம. பொதுவாக வந்து ஏதாவது ஒரு ஃபுட்லாம் சாப்பிட்டா நம்ம வந்து ஹாப்பியாக இருப்போம் அப்படிங்கிறது வந்து பல பேர் நம்புவாங்க. பட் அதே மாதிரி ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டா வந்து நம்ம கியூரபிளாக வச்சுக்கலாம், நம்ம வந்து ஹெல்தியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா. ஆமாம், இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டயட்டுங்கிற விஷயம் எல்லா நோய்க்கும் இப்போ ஒரு டயட்டை கொண்டு வந்துட்டாங்க. மேம் சொன்னாங்க லைக் சுகர் அப்படின்னு சொன்னோன்னே சுகருக்கே பார்த்தோம்னா வந்து ஒரு சில டயட் இதெல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நிறைய சப்பாத்தி எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சோரியாசிஸ்க்கும் டயட் ஏதாவது ஃபாலோ பண்ணுமா இல்லை ஏதாவது டயட் இருக்கா? சி சோரியாசிஸ்க்கு வந்து நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. ஐ வில் டெல் யூ ஒன்லி வாட் ஹஸ் பின் ரிசர்ச் அண்ட் ஸ்டடி டு அன் எக்ஸ்டென்ட். ஸோ வந்து உங்களுக்கு நம்பர் 1 இஸ் யுவர் ஃபிஷ்லேருந்து வர ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், டோகோசா ஹெக்ஸ்னாயிக் ஆசிட் அண்ட் ஈகோசா பென்டனாயிக் ஆசிட், இபிஏ டிஹெச்ஏ அப்படின்னு நம்ம காமன்லி வி ரீட் இன் அ லாட் ஆஃப் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் ஆல்சோ.
பட் இந்த ஃபிஷ்லேருந்து வர இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆர் தே ஆர் வெரி யூஸ்ஃபுல் இன் சோரியாசிஸ். தே ரெடியூஸ் த இன்ஃப்ளமேட்ரி காம்போனன்ட் ஆஃப் சோரியாசிஸ். ஸோ நீங்கள் ஃபிஷ் லைக் டியூனா, சால்மன், இதெல்லாமே இட் இஸ் சப்போஸ் டு பி குவைட் ஹெல்ப்ஃபுல் இன் டிக்ரீசிங் சோரியாசிஸ். தட் இஸ் ஒன் திங். செகண்ட் திங் வந்து உங்கள் கேலரி இன்டேக்கை குறைக்கிறது. அதாவது வந்து எக்ஸஸ் கேலரி ஆர் எக்ஸஸ் கார்போஹைட்ரேட் சுகர்ஸ் வில் ஜென்ரலி இன்க்ரீஸ் யுவர் இன்சுலின் லெவல்ஸ். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இஸ் த லேட்டஸ்ட் திங் இன் சோரியாசிஸ். தே ஆர் சேயிங் தட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் சோரியாசிஸ். டயபெட்டிஸில் எப்படி இன்சுலினோட ரோல் இருக்கோ அதே மாதிரி சோரியாசிஸ்லையும் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ கம்மி கேலரிஸ் எடுத்துகிட்டு கம்மி சுகர் எடுக்கிறது வில் பி ஹெல்ப்ஃபுல் இன் சோரியாசிஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஆல்சோ வந்து உங்கள் வெயிட்டை குறைக்கிறதுக்கு. ஆப்வியஸ்லி ஒபீஸாக இருக்கிறவங்க, எஸ்பெஷலி அந்த நான் சொன்ன மாதிரி அப்டாமினல் ஃபேட்டில் இருக்க அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சோரியாசிஸ் இஷ்யூ இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல். அண்ட் தே ஆல்சோ ஹேவ் மோர் ஆஃப் அ டெண்டன்சி டு அதர் ப்ராப்ளம்ஸ் லைக் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் லிவர் ப்ராப்ளம் அண்ட் கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ் அண்ட் ஆல் தட். ஸோ உங்கள் எப்போவுமே கேலரி இன்டேக்கை கம்மியாக வச்சுக்கிறது பெட்டர். The third thing with psoriasis diet is a gluten-free diet. Now, in the gluten-ங்கிறது இப்போ நிறைய அடிப்படுது நம்மளுக்கு. லாட் ஆஃப் டிசீசஸில் வந்து வி ஆர் ஹியரிங் அபவுட் இட். வாட் இஸ் திஸ் க்ளூட்டன்? க்ளூட்டன்ங்கிறது ஒரு பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் வேரியஸ் ஃபுட்ஸ் லைக் வீட் ஃபார் இன்ஸ்டன்ஸ். வீட்டில் வந்து க்ளூட்டன் இருக்குது. க்ளூட்டனில் வந்து கிளயடின் அப்படின்னு ஒரு காம்போனன்ட் டென்ஸ் டு கிவ் அ லாட் ஆஃப் அலர்ஜிஸ் இந்த பாடி. ஸோ இந்த கிளயடினுக்கு வந்து நம்ம ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது தேட் ஹேஸ் அ ரோல் இன் சோரியாசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம கட், அதாவது நம்ம சாப்பிட்ற கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்டோட இன்ஃப்ளமேஷன் வந்து ஆல்சோ இன்க்ரீசஸ் சோரியாசிஸ். இந்த க்ளூட்டனுங்கிறது அந்த இன்ஃப்ளமேஷன் இந்த கட் வந்து அதிகம் பண்ணுது அப்படிங்கிறது இஸ் ஒன் திங். ஸோ க்ளூட்டன் ஃப்ரீ டயட் டஸ் ஹெல்ப் இன் சோரியாசிஸ். பை கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ ஐ ஹவ் நோட்டட் தட் ஒரு 3 to 4 months க்ளூட்டன் ஃப்ரீ டயட்டில் இருந்தாங்கன்னா அதே சோரியாசிஸ் டஸ் இம்ப்ரூவ். ஸோ தீஸ் ஆர் த ஃபுட்ஸ் தட் ஜென்ரலி வந்து அதாவது ரிசர்ச் பண்ணி கண்டிப்பாக வந்து இட் கேன் ஹெல்ப் அப்படின்னு சொல்கிறது தீஸ் ஆர் த ஒன்ஸ். ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ இன்னும் ஓப்பனாக பேச ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ வந்து வெஸ்டர்னைசேஷன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ விஷயங்கள்லாம் வந்தாலும் கூட இருந்தாலும் ஓகே நமக்கு இப்படி டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறது டக்குன்னு போய் ஒருத்தன் கிட்ட சொல்லணும். இல்லை அதுக்கான அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறது எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு தயக்கம் இன்னும் இருந்தது தான். நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா எனக்கு சோரியாசிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியே சொல்ல ரொம்பவே கூச்சப்படுறாங்க. ஐயோ என்ன ஏதோ தப்பாக நினச்சிருவாங்களோ, மேம் சொன்ன மாதிரி வந்து அதாவது என்னோட பேர குழந்தைங்களை தொடரலாம் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற தயக்கம் நிறைய பேருக்கு இன்னுமே இருக்குல்ல. ஆமாம், அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து வேணாம், அது வந்து அவ்வளோ தொற்று நோய் இல்லை அப்படிங்கிற மாதிரி இடத்துல கேள்விப்பட்டிருக்கும். பட் அதையும் தேறி இது வந்து என்னென்ன பண்ணலாம், இதுக்கான என்னென்ன சொல்யூஷன்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு கூட சின்ன பார்க்கலாம். புதுயுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதுகோம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க இனியவை என்ற வித் சப்ரியன் ஆனந்தி. ஓகே, இன்னைக்கு பற்றி சோரியாசிஸ் பற்றி நிறைய விஷயங்கள் அவங்க சொல்ல சொல்ல நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நினச்சிட்டு இருப்போம், அதுக்குள்ள இவ்வளோ உள்ளர்த்தங்கள்லாம் இருக்க போகிறேன். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம தெரியாத விஷயத்தை பற்றி ரொம்ப நிறைய பேசியிருக்கோம் நினைக்கிறேன். மேபி சோரியாசிஸ் அப்படின்னு சொன்னால் ஓகே ஆமாம் அதுதான் சொல்லி இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க, அதுதானே இது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேடெல்லாம் பேசியிருக்கோம். இருந்தாலும் இதை பற்றி டீப்பாக நமக்கு தெரியாதுதான் ஓ இது பெரிய பிரச்சனை போல இருக்குது பாவம் இல்லை அவங்க. ஸோ அவங்களுக்கு இதை பற்றி என்ன சொல்யூஷன்ல இருக்குது அப்படிங்கிறது இன்னும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற தோணுது இல்லையா? ஓகே, அவங்ககிட்டே கேட்டுருவோம். ஓகே, வந்து நம்ம ஒரு பிரச்சனை இருக்குது அதை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கும்போது இஃப் சப்போஸ் அது அடுத்த பிரச்சனைக்கும் லீட் பண்ணுச்சு அப்படின்னா இன்னுமே வந்து மைண்டில் ஒரு பெரிய பிளாக்கே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த சோரியாசிஸ் பற்றி பேசும்போது அது வந்து ஸ்கின்னை வந்து ரொம்ப வீக் ஆக்கிடும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு மூட்டு வலியெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த சோரியாசிஸ் ஆர்த்ரைட்டிஸ் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். யா ஷோர். சி சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வந்து இட் இஸ் நாட் அட் எவ்ரி பர்சன் ஹூ ஹேஸ் சோரியாசிஸ் வந்து அவங்க சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வந்துருன்றது கிடையாது. அரௌண்ட் 30% ஆஃப் த சோரியாட்டிக் பாப்புலேஷன் வந்து கேன் டெவலப் சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். இந்த மூட்டு வலி பஸ்தே ஃபஸ்ட்டு ஸ்கின் யூஸ்வலி என்னாகும்னா ஸ்கின் இஷ்யூஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் தே கோயின் ஃபார் ஆர்த்ரைட்டிஸ் உங்களுக்கு. பட் சில பேஷண்ட்ஸ் ஒரு பகுதியில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து அதுக்கப்புறம் லேட்டரான் வந்து ஸ்கின்ல வந்து இஷ்யூஸ் வரதும் உண்டு உங்களுக்கு. ஸோ வந்து ருமட்டாலஜிஸ்ட் ஆர்த்தோபெடிஷியன்ஸ் வந்து எங்களுக்கு ரெஃபரல் வந்து பேஷண்ட் அனுப்பிச்சி விடுவாங்க டு ரூல் அவுட் அ சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுறதும் உண்டு உங்களுக்கு. ஸோ இந்த சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் சர்ட்டன் பேட்டர்ன்ஸ். எந்த மூட்டெல்லாம் அதிகமாக வந்து பாதிக்கப்படுதுன்னா மெயின்லி ஃபிங்கர்ஸ் அண்ட் டோஸ், அதாவது கால் அண்ட் கை. இந்த ஏரியாவில் வந்து டிஸ்டல் ஜாயிண்ட், டிஸ்டல்னா கடைசியாக இருக்கிற இந்த ஜாயிண்ட், இந்த ஜாயிண்ட் தான் யூஸ்வலி வந்து இஸ் மோர் இன்வால்வ் இன் சோரியாசிஸ் உங்களுக்கு. பட் அது தவிர உங்களுக்கு பெரிய ஜாயின்ஸ், அதாவது லார்ஜர் ஜாயின்ஸ், மூட்டு, கை மூட்டு, கால் மூட்டு, எல்போஸ் அண்ட் நீஸ், ஹிப் ஜாயின்ஸ் கேன் ஆல்சோ பி இன்வால்வ் இன் சோரியாசிஸ். அண்ட் ஒன் அதர் திங் இஸ் யுவர் சேக்ரோ இலியாக், அதாவது வந்து மூட், அதாவது தண்டை, முதுகு தண்டையோட லாஸ்ட் செக்மெண்ட், இந்த சேக்ரோ இலியாக் ஜாயிண்ட்னு சொல்கிறது, தட் கேன் ஆல்சோ பி இன்வால்வ் இன் சோரியாசிஸ். நவ் அப்பார்ட் என்னெல்லாம் பேட்டர்ன்ஸ் ஆஃப் சோரியாசிஸ் வரலாம் அப்படின்னா வாட் வி கால் ரெண்டு கையிலையும் சிமெட்ரிக்கலாக வந்து சின்ன ஜாயின்ட்ஸ்லாம் இன்வால்வ் ஆகுறது. திஸ் இஸ் ஒன் பேட்டர்ன். தி அதர் திங் இஸ் ஒரே ஒரு ஜாயிண்ட் ஒரு பகுதியில் மாத்திரம் ரொம்ப அதிகமாக வீக்கத்தோடு அதிகமாகிறது இஸ் ஆல்சோ தட் தட் இஸ் கால்ட் அன் ஆலிகோ ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்கிறது. ஆர்த்ரைட்டிஸ் மியூட்டிலான்ஸ் அப்படின்றது
ஃபுல் கையை எல்லாமே வந்து ரொம்ப சிவியர் டிசீஸில் வந்து மூட்டை எல்லாமே பாதிக்கப்பட்டு இட் வில் பிகம் டிஃபார்ம்டு, அதாவது வந்து உங்களுக்கு கையே வந்து மடங்கி போய் ஆறதும் உண்டு சோரியாசிஸ்ட்டு. ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிக் ப்ராப்ளம்ஸ். இந்த இப்போ வந்து என்ன ட்ரீட்மெண்ட்டில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீட் இட் ஹார்ட் ஈவன் டு ஸ்டார்ட் வித், அதாவது வந்து ட்ரீட்மெண்ட்டை இன்டென்ஸாக ஃபஸ்ட்லேருந்தே ஆரம்பித்தோன்னா சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இஸ் மச் பெட்டர் கண்ட்ரோலபிள் தேன் விட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரீட் பண்ணுறது இஸ் நாட் அட்வைசபிள். முன்னிலேருந்தே வந்து இன்டென்சிவ் ட்ரீட்மெண்ட் ஹேஸ் டு பி ஸ்டார்டட் ஃபார் சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் டு ப்ரிவெண்ட் ஒரு ப்ரொக்ரெஷன் டு, நான் சொன்னேன் இல்லையா இந்த ஆர்த்ரைட்டிஸ் மியூட்டிலன்ஸ்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து அங்கே போய் முடியாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்லேருந்தே இன்டென்ஸ் ட்ரீட்மெண்ட் இஸ் டெஃபினெட்லி அட்வைஸ்ட். அண்ட் சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு யூஸ்வலி நெயில் சோரியாசிஸ் இஸ் வெரி காமன், தட்ஸ் அன் இண்டிகேட்டர். நெயில் சோரியாசிஸ் வந்து ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த பேஷண்ட்ஸ் வித் சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் தே ஆல்வேஸ் கம் வித் நெயில் சோரியாசிஸ் ஆல்சோ. ஓகே மேம். மேம் இந்த சோரியாசிஸில் இருக்க காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன மேம்? சரி, சோரியாசிஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி கேன் ஸ்பிளிட் இட் அப் இன்டு டூ திங்ஸ். ஒன்று நோய், நோய்க்குரிய காம்ப்ளிகேஷன்ஸ். சோரியாசிஸில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது உங்களுக்கு. அதில் ஒரு டைப் வந்து உங்களுக்கு எரித்ரோடெர்மிக் சோரியாசிஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த எரித்ரோடெர்மிக் சோரியாசிஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோரியாசிஸே வந்து 90% மேலே பாடியை இன்வால்வ் பண்ணுறது, பாடி சர்ஃபேஸை வந்து ஓவர் 90% இன்வால்வ் பண்ணிச்சுன்னா, அப்போது அந்த செதில் வந்து கொட்டுது இல்லையா, அந்த செதில் கொட்டும்போது ஆல் ஆர் நியூட்ரியன்ஸ், அயனாக இருக்கலாம், மெக்னீஷியமாக இருக்கலாம், ப்ரோட்டீனாக இருக்கலாம், ஆல் திஸ் இஸ் லாஸ்ட். வாட் அதுவும் இல்லாமல் மேலே வந்து நம்ம ஸ்கின் கம்ப்ளீட்லி, நம்ம ஸ்கின்ங்கிறது வந்து இட் இஸ் காட் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ். எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன் இருக்குது, டெம்பரேச்சர் ரெகுலேட்டிங் ஃபங்க்ஷன் இருக்குது, வாட்டர் ரீட்டைனிங் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த எரித்ரோடோமிக் பேஷண்ட் நம்மளுக்கு வரும்போது எப்படி வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தே வில் பி ஷிவரிங். இந்த சம்மராக இருக்கும் வெளியே, தே வில் ஸ்டில் பி ஷிவரிங் பிகாஸ் அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் போயிடும் உங்களுக்கு, ஸ்கின் கம்ப்ளீட்லி இன்வால்வ், 90% இன்வால்வ் ஆகிறதுனால. தட் இஸ் ஒன் திங். செகண்ட்லி பார்த்தீங்கன்னா, தே கேன் ஹேவ் ரீனல், அதாவது கிட்னி இஷ்யூஸ் வரும், கிட்னி ஷட் டவுன் ஆகிடலாம் கம்ப்ளீட்லி. ஆல்சோ வந்து அவங்க கார்டியாக் அவுட்புட் ரொம்ப அதிகமாக வந்து இந்த எந்த இங்கெல்லாம் ரெட்னஸ் இருக்கோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிளட் அதிகமாக பம்ப் பண்ண வேண்டி இருக்கிறதுனால அவங்க ஹார்ட் கேன் ஆல்சோ கோ டு அ பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் ஆகலாம் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் தேர். வாட்டர் லாஸ் இஸ் ஆல்சோ எக்ஸசிவ், அதனால தான் கிட்னி இஷ்யூஸ் வர்றது உண்டு உங்களுக்கு. திஸ் இஸ் ஒன் காம்ப்ளிகேஷன். தி அதர் ஒன் இஸ் பஸ்டுலார் சோரியாசிஸ். இது வந்து நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியவே தெரியாது ஆக்சுவலி. அதாவது சோரியாசிஸில் வந்து சீல் பிடிக்கலாம் அப்படிங்கிறது தெரியாது. சி, இது வந்து இட் இஸ் நாட் அன் இன்ஃபெக்டட் சோரியாசிஸ். இது வந்து உள்ளேருந்தே வந்து சீல், அதாவது வந்து லேக்ஸ் ஆஃப் பஸ்ன்னு சொல்லுவோம், நான் அது அதிகமாக சீல் எல்லா ஏரியாஸ்லேயும் வந்து கோத்துட்டு நிற்கிறது. ஸோ வெரி வெரி காம்ப்ளிகேட்டட் டிசீஸ். வை? பிகாஸ் ட்ரீட்மெண்ட் இஸ் டிஃபிகல்ட். ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸில் காமனாக வர்றது இஸ் ஒன் திங். ப்ரெக்னன்சியே வந்து இதை ஒரு ஒரு காரணம், அது ஏன் வருது சோரியாசிஸ், அதாவது வந்து நார்மலாக சோரியாசிஸ் பேஷண்ட்டாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா பஸ்டியூல் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும், அதாவது சீல் அங்கங்கே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது வில் ஹாவ் டு திங்க் ஆஃப் அ மோர் இன்டென்சிவ் ட்ரீட்மெண்ட்ங்கிறது, தட் இஸ் ஆல்சோ ஒன் திங். தி அதர் திங் இஸ் சோரியாஸ் பீப்புள் வித் சோரியாசிஸ் ஒரு எக்ஸ்டென்சிவ் சோரியாசிஸ் ஆர் ஆல்சோ ஹாவ் மோர் ஆஃப் அ சான்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ். அது வந்து உங்களுக்கு பேங்க்ரியாட்டிக் கேன்சராக இருக்கலாம், இல்லைனா லிம்ஃபோமாஸ் அப்படின்னு சொல்கிறது, பிளட் இஷ்யூஸ், பிளட் கேன்சர், லிம்ஃப் சிஸ்டமில் இருக்கிறது அதுவும் அதிகமாக இருக்கலாம். கேஸ்ட்ரோன்ட்ரோஸ்டைனல், அதாவது நம்ம சாப்பிட்ற ஜிஐடி ட்ராக்டில் வந்து கேன்சர்ஸ் கேன் பி மோர் காமன் இன் பீப்புள் வித் சோரியாசிஸ். ஸோ கேன்சர்ஸுமே அதிகமாக இருக்கலாம். இது தவிர உங்களுக்கு ஜிஐடியில் க்ரான்ஸ் டிசீஸ் ஆர் இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்னு ஒரு பர்டிகுலர் என்டிட்டி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது ஒரு தன்னெதிர்ப்பு நோய், நம்ம பவல் அஃபெக்ட் பண்ணுற, அதாவது கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்ட் அஃபெக்ட் பண்ணுற ஒரு தன்னெதிர்ப்பு நோய். இதுவுமே வந்து இட் இஸ் மோர் காமன்லி அசோசியேட்டட் வித் சோரியாசிஸ். ஸோ தீஸ் ஆர் தி அதர் கோமார்பிடிட்டிஸ் வித் சோரியாசிஸ். ரத்த கொதிப்புமே வந்து சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ், டயபெட்டிஸ், ரத்த கொதிப்பு, இது ரெண்டுமே வந்து இட் இஸ் மோர் காமன்லி அசோசியேட்டட் வித் சோரியாசிஸ். ஸோ சோரியாசிஸ் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் கால்ட் அ மெட்டபாலிக் சிண்ட்ரோம். What is a metabolic syndrome? All these put together. It is a complete syndrome or a collection of diseases which come together, can be associated together. So when you say it is not only a skin disease, it is something which is just the tip of the iceberg. கீழே வந்து அவ்வளோ பிரச்சனை வந்து அசோசியேட்டடாக இருக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு வீட்டில் சோரியாசிஸ் இருக்கு யாரோ ஒருத்தங்களுக்கு அப்படின்னா, அவங்க வந்து வீட்டில் எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும், லைக் வந்து டவல் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவங்க யூஸ் பண்ணுற பொருட்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பார்த்துக்கணுமா, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா? சி, ஒன் திங் இஸ் சோரியாசிஸ் வந்து கம்யூனிகபிள் ஆர் கண்டேஜியஸ் டிசீஸ் கிடையாது, நம்பர் ஒன். அதுதான் வந்து நம்ம வந்து மோஸ்ட் காமன்லி ஆஸ்க் குவெஸ்டன் எனக்கு, டாக்டர் இது பரவுமா, இது வந்து சின்ன குழந்தைங்களை நான் தொடலாமா அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து, இன்ஃபேக்ட் கிராண்ட் மதர்ஸ் வெல்கம் அண்ட் ஆஸ், நான் என்னோடய பேத்திய பேரன் லிஃப்ட் பண்ணலாமா. சோரியாசிஸ் டஸ் நாட் ஸ்ப்ரெட். பார்க்கறதுக்கு தான் வந்து இட் லுக்ஸ் லைக், என்ன சொல்கிறது, அந்த ஸ்கேல்ஸ் வந்து பார்க்குறதுக்கு இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபார் த பேஷண்ட் டு அக்செப்ட் என்னே தவிர, இட் இஸ் நாட் அ கம்யூனிகபிள் டிசீஸ். ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு இட் இஸ் நாட் கண்டேஜியஸ். ஸோ தட் இஸ் நம்பர் ஒன். என்ன பண்ணலாம் வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஹோம் ஒர்க் கேன் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னா, நம்பர் ஒன், யூ ஹாவ் டு கீப் யுவர் ஸ்கின் மாய்ஸ்சரைஸ்ட்.
என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைஸ்டாக வைக்கலாம். வீட்டில் வந்து உங்களுக்கு ஓகே யூ டோன்ட் அவ்வளோ வந்து சில பேருக்கு வந்து அஃபோர்டபிலிட்டி இருக்காது, நம்மளால் வந்து பெரிய பெரிய மாய்ஸ்சரைசர்ஸ் வந்து வாங்க காசு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் இருக்கிறதே வந்து யூ கேன் யூஸ் வெஜிடபிள் ஆயில்ஸ், கோகனட் ஆயில், ஆலிவ் ஆயில், இதெல்லாமே வந்து அஃப்கோர்ஸ் ஆலிவ் ஆயில் வாங்க முடியும்னா டெஃபினட்டாக மாய்ஸ்சரைசர் வாங்கிடலாம், அது ஒரு விஷயம். பட் ஈவன் கோகனட் ஆயில் ஃபார் தட் மேட்டர், யூ கேன் கீப் யூர் ஸ்கின் மாய்ஸ்சரைஸ். அந்த ஏரியாஸ் மேலே போடும்போது அது இன்னும் கொஞ்சம் வந்து சிம்டம்ஸ் கம்மியாகும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்சம் சால்ட் ஆர் டெட் சி சால்ட்னு கிடைக்கும் உங்களுக்கு. அந்த சால்ட்டை வந்து லூக்வார்ம் வாட்டர், அதாவது பதமாக இருக்கிற தண்ணி, ரொம்ப சூடாக தண்ணி போடக்கூடாது. ஒரு மீடியம் சூடாக இருக்க ஒரு வார்மாக இருக்கிற வாட்டரில் லேஸாக போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து ஊற வைக்கிறது இஸ் குட். கொஞ்ச நேரம் வந்து நம்ம ஊறி அந்த தண்ணியில் ஊறுறது இஸ் அ லிட்டில் குட். இல்லைன்னா அட்லீஸ்ட் யூசிங் தட் வாட்டர் ஃபார் பாத் ஆல்சோ இஸ் குட். அதர் தன் தட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் யூ கேன் யூ ஹேவ் லைக் ஐ செட் ஃபிஷ் இஸ் அ குட். இது அதுவும் வந்து வறுக்காத மீன், குழம்புல போட்ட மீன் இஸ் பெட்டர். என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் யூ ஷுட் நாட் யூஸ் ஹேர் டைஸ். ப்ளீஸ் ஸ்டாப் யூசிங் ஹேர் டைஸ் இஃப் யூ ஹேவிங் ஸ்கேல்ப் சோரியாசஸ், ஏன்னா அது இன்னுமே இரிட்டேட் பண்ணும் ஸ்கேல்ப்பை. அண்ட் பர்ஃப்யூம்ஸ், ஹேர் டைஸ், இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் ஆல் தட். முடிஞ்ச வரைக்கும் வந்து டோன்ட் ஸ்க்ராச் யுவர் லீஷன், உட்காந்து சொரியிறது ரொம்ப அதிகமாக. தோலை பிக்கிறது, இது நிறைய அவருக்கு ஒரு நிறைய பேருக்கு அந்த ஹேபிட் இருக்கும், தோலை பிச்சு பிச்சு எடுக்கிறது, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறது பட் ஏன்னா பிச்சா வந்து அதிகம்தான் ஆக போகுது உங்களுக்கு. அண்ட் ஒரு டயட் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் உற்பத்தி ஆகிற, அதாவது சொரியாசிஸ் மூலமாகவும் உற்பத்தி ஆகிற கழிவு பொருள், அது எல்லாத்தையும் வந்து நீக்கக்கூடிய சத்து இருக்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ நம்ம டயட்டில் என்ன எடுக்கலாம்னா கேரட்ஸ், டொமேட்டோஸ், இதில் எல்லாமே கெரட்டினாய்ட்ஸ், ஃப்ளெவனாய்ட்ஸ், விட்டமின் சி, இதெல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாமே இட் ஹெல்ப் அஸ் வித் சோரியாசிஸ் டு ஃபைட் த டிசீஸ் ஆல்சோ அ லிட்டில் பிட். இதெல்லாம் பண்ணலாம் உங்களுக்கு. ஓகே மேம். பொதுவாக வந்து நமக்கு உள்ள ஏதாவது பிரச்சனைனா கூட அவ்வளோ கேர் பண்ணிக்க மாட்டோம், பட் வெளியில் வந்து லைட்டாக ஒரு பிம்பிள் வந்தால் கூட வி ஃபீல் ரியலி பேட், ஏன்னா அது வெளியில் அப்பட்டமாக தெரியுது அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த சொரியாசிஸ் இருக்கவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த மன உளைச்சல் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுங்கள் டாக்டர். கண்டிப்பாக சொரியாசிஸ் டிப்ரெஷன் இன் சொரியாட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து இட் இஸ் அ வெரி ரியல் சுச்சுவேஷன் உங்களுக்கு. ஸோ என்ன ஏன் இந்த டிப்ரெஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் அவங்கள தள்ளி வைக்கிறது. நம்ம சொசைட்டியில் காமனாக ஒரு கன்ஃபியூஷன் வந்து லெப்ரஸிக்கும் சோரியாசிஸ்க்கும் இட்ஸ் வெரி கன்ஃபியூசிங். இது சொசைட்டியில் இப்போன்னு இல்லை, தொடர்ந்து வந்து காலகாலமாக வந்து தட் கன்ஃபியூஷன் ஹேவ் வாஸ் தேர். சோரியாசிஸ் அண்ட் லெப்ரஸி ஆர் நாட் த சேம் திங். சோரியாசிஸ் இஸ் நாட் கம்யூனிக்கபிள், இட் இஸ் நாட் கண்டேஜியஸ், ஒருத்தர்ட்டேருந்து இன்னொருத்தருக்கு பரவாது. இந்த சொரியாசிஸ் வந்து அதாவது கொஞ்சம் ஏரியாஸில் இருந்தால் பெரிய ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இருக்காது, பட் நிறைய ஏரியாஸ் இன்வால்வ் ஆகி ரொம்ப செதில் செதிலாக வந்து உங்களுக்கு சப்போஸ் ஈவன் ஸ்கேல்ப்பில் மாத்திரம் இருக்குன்னா கூட கான்ஸ்டண்ட்டாக வந்து செதில் உதிர்ந்துட்டே இருக்குது நம்ம சட்டை மேலேன்னா அது சின்ன வயசில் வந்து நம்மளுக்கு ஒரு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது ஒரு மாதிரி இருக்கிறது இருக்குது. அதர் தன் தட் வயசானவங்களாக இருக்கலாம், எனி ஏஜாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து மிச்ச பேர் நம்மளை தள்ளி வச்சுருவாங்களோ இல்லை ஒரு மாதிரி பார்ப்பாங்களோ. ஃபார் நான் சொன்னேன் இல்லையா கிராண்ட் பேரண்ட்ஸ் பேர பசங்க கூட தொடக்கூடாது, கூட வந்து மருமகன் என்ன சொல்லிடுவாளோ, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. நான் ஃபேமிலியில் வந்து தே டோன்ட் வாண்ட் த சோரியாட்டிக் பர்சன் டு மிக்ஸ் வித் சில்ட்ரன், இதெல்லாம் இருக்குது. இதனாலே வந்து டிப்ரெஷன் இஸ் மோர். அண்ட் த ஒன் திங் இஸ் டிப்ரெஷன் வில் லீட் டு அன் இன்க்ரீஸ் இன் சோரியாசிஸ் அதாவது டிப்ரெஷன் ஆக ஆக ஸ்ட்ரெஸ் ஆக ஆக ஸ்ட்ரெஸ் இஸ் ஒன் மேஜர் ஃபேக்டர் விச் விவ் நாட் டிஸ்கஸ் ஸ்ட்ரெஸ் ஆக ஆக சோரியாசிஸ் வில் இன்க்ரீஸ் அண்ட் இட் இஸ் மோர் டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல் இட் வித் ட்ரக்ஸ் ஸோ காம் மைண்ட் இருக்கிறது பெட்டர் அண்ட் ஆல்வேஸ் நம்ம வந்து சோரியாசிஸ் இஸ் அ க்யூரபிள் கண்டிஷன் அதாவது வந்து கம்ப்ளீட் க்யூர் கண்ட்ரோலபிள் ராதர் இட்ஸ் அ கண்ட்ரோலபிள் கண்டிஷன் வி கேன் டெஃபினெட்லி கிவ் த பேஷண்ட் அ குட் அமௌண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் சிம்டம் ஃப்ரீ பீரியட் ஸோ அந்த டிப்ரெஷனை போக்குறது எப்படின்னா ட்ரீட்மெண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது தான் அதுக்கு வந்து இட்ஸ் அ குட் வே அண்ட் டோன்ட் எவர் அந்த பேஷண்ட்டை தள்ளி வைக்காதீங்க அந்த பர்சனை தள்ளி வைக்காதீங்க இட் டசன்ட் ஸ்ப்ரெட் ஸோ தட் இஸ் ஒன் திங் உங்களுக்கு அண்ட் த ஒன் திங் ஐ வுட் லைக் டு சே இஸ் ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் ரெண்டுமே வந்து சோரியாசிஸ் அதிகப்படுத்தும் எஸ்பெஷலி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிற பேஷண்ட்டுக்கு அவங்க ஆல்கஹாலிக்காக இருந்தாலோ அதிகமாக வந்து மது அருந்துருது அந்த ப்ராப்ளம் இருந்தாலோ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இட் வில் நாட் கம் அண்டர் கண்ட்ரோல் டிசீஸ் வந்து கண்ட்ரோலே எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து மீத்தோட்ரெக்சைட் ஃபார் இன்ஸ்டன்ஸ் அது கொடுக்கும்போது ஏன் டிசீஸ் கண்ட்ரோலில் வரவே மாட்டேங்குதுன்னு சில பேஷண்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா தேவ் பின் ட்ரிங்கிங் நிறைய வந்து தே வில் பி டேக்கிங் ஆல்கஹால் நிறைய எடுத்துகிட்ருப்பாங்க ஸோ வந்து த ஒன் திங் யூ ஹாவ் டு டூ இஸ் கண்ட்ரோல் தி ஆல்கஹால் தட் இஸ் ஒன் மோர் திங் நீங்கள் ஹோம் ரெமெடிஸும் கேட்டிங்க ஸ்டாப் ஆல்கஹால் அண்ட் ஸ்டாப் ஸ்மோக்கிங் ஆல்சோ ஸோ தட் இஸ் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் ஓகே இந்த விஷயம் வந்து எல்லா விஷயத்துக்குமே சொல்லியிருக்காங்க எல்லா டாக்டர்ஸுமே வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் திங் வந்து ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங்கை பற்றி சொல்லியிருக்காங்க பட் ஸ்டில் எனக்கு வந்து நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் ஏன்னா சொரியாசிஸ் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ அது கேட்ட ஒரு வேர்ட் மாதிரி இருக்குது பட் இதுக்கு டீப்பராக யாரும் திங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க எனக்கு அண்ட் லெஸ் ஒன்டில் அவங்க அதை எஃபெக்ட் ஆன வரைக்கும் ஸோ எனக்கு அதை பற்றி ரொம்ப நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிட்டோம் இல்லையா கண்டிப்பாக ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயமாக நினச்சி போகிற போக்கில் இதை விட்டுட்டு போகாமல் இதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இதுக்கு அப்படியே நம்ம க்யூர் பண்ண முடியலனாலும் அதை பாசிபிலிட்டாக ப்ரிவென்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி சார் மேபி இதை பற்றி அதிகமாக பேசாதனாலே வந்து இதை பற்றி நிறைய மித்ஸ் அண்ட்
இதை வந்து ரொம்ப வெளியில் போய் அட்டைம் சொல்லாமல் பல பேர் வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறவங்களே இருந்திருப்பாங்க. பட் அவங்க எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி நீங்கள் சொன்ன பல விஷயங்கள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னதுக்கு தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ. அது இம்பார்ட்டன்ஸ் ஆனால் இடத்துக்கு வந்திருக்கு. ஓகே, நான் ஒரு வெப்சைட் சொல்ல போகிறேன். இருந்தாலும் உனக்கு பிரயோஜனம் இல்லை தான், இருந்தாலும் உன்னோட வாழ்க்கையில் ஏதாவது பெண்மணிகள் வந்தால் அவங்களுக்கு வந்து நீ சொல்ல. சரி, ஓகேவா? வெப்சைட் என்ன அப்படின்னா www.totalbeauty.com. இதுல என்னென்ன இருக்கு சொல்றேன் சொல்றேன், ஏன் அவசரப்படுறது? உனக்கு யூஸ் இல்ல அப்படி சொல்லிட்டு யாரா வருவாங்க இல்ல அவங்களுக்கு தான் யூஸ் ஆகும்னு பார்த்தா. ஓகே, டோட்டல் TOTALBEAUTY.com. ஓகே, இந்த வெப்சைட்ல என்ன இருக்கு அப்படின்னா, பெண்களுக்கு தேவையான பல விஷயங்கள்லாம் இருக்கு. அதாவது ஹேர் ஸ்டைல், அப்புறம் வந்து ஸ்கின் கேர், அப்புறம் வந்து பாடி, அப்புறம் வந்து நெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹேர் கேர், அப்புறம் வந்து மேக்கப், அப்புறம் வந்து பர்ஃப்யூம். எங்களுக்கு இந்த மாதிரி இந்த கர்லிங் ஹேர்ஸ் அந்த மாதிரிலாம் பாய்ஸ்க்கு எதுவுமே கிடையாது அந்த வெப்சைட். இந்த வெப்சைட் வந்து விமனுக்கான வெப்சைட். நான் போயிட்டு வந்தேன், உனக்கு வேணா நீ போய் எடுத்துக்கலாம். ஓகே, இன்னைக்கு நீ சொல்லியிருக்கல வியூஸ் கவலையப்படாதீங்க, பசங்கலாம் பார்த்துட்டு இருக்க பசங்க, நான் இதுக்காகவே தேடி கண்டுபிடிச்ச ஒரு பசங்களுக்கான ஒரு வெப்சைட்டை கொண்டு வரோம். நான் நினைச்சேன் பசங்கள்லாம் இயற்கையில அழகு நீ இல்லை போல இருக்கு. அப்படிலாம் கிடையாதுப்பா, இதுதான் எங்களுக்கு, நீங்க இத்தனை பண்ணாதான் அழகுகள் சரியா, ஆனா பசங்க எப்பவுமே இயற்கையில ஒரு பியூட்டி. அப்புறம் என்ன தேவைக்கு நீ போய் வெப்சைட்டை தேடி? உங்களுக்கு ஒரு காம்படிஷனுக்காக கொடுத்துட்டு இருந்தேன். ஓகே, அப்படியா? அந்த காம்படிஷன்ங்கிறது ஒர்த்தான காம்படிஷன் தானா அப்படிங்கிறது.